இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவளாலையும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. Never, ever, give up! Focus and balance. Focus and balance. நீ யாரு? Champion. மைக் டைசன் என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல வர்றவங்களதான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்கும். நீ ஜெயிக்க பிறந்தவ, உன்னால முடியும். You can do it. என்னால முடியும். I can do it. அம்மா, போய் பேர் குடுமா. நான் வந்துட்டேன்னு சொல்லு. ஷபா. That's it. Let's go. Name, madam? ஜானகி வெங்கட்ராமன். Okay. ஜானகி வெங்கட்ராமன். சார், சொல்லுங்க. நான் வீட்ல இருந்து ஸ்பூன் கொண்டு வந்திருக்கேன், அதே யூஸ் பண்ணிக்கலாமா? No problem. காட்டுங்க. இவ்வளவு பெரிய ஸ்பூனா? சார், நீங்க ஸ்பூன் கொண்டு சொன்னீங்க, என்ன சைஸ்னு சொல்லல. அதுக்கு சாம்பார் கரண்டி கொண்டு வந்திருக்கீங்க? இது லெமன் அண்ட் ஸ்பூன் ரைஸ். இதெல்லாம் ஒரு பங்கனப்படி மாம்பழமே நிக்க வைக்கலாமே. இதெல்லாம் அலோ பண்ணாதீங்க சார். ஓகே மேடம், ஒரு லெமன் அண்ட் ஸ்பூன் எடுத்துப்போம். உங்க பேர்? விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், லாஸ்ட் இயர் வின்னர். ஓகே, எடுத்துங்க. The second prize goes to Mrs. Vijayalakshmi Balakrishnan. Congratulations. Thank you, Father. Keep it up. God bless you. Maitri Rajendran. Thank you, Father. எப்படி? சூப்பர் ருஜி. என்ன? பாலு, ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறியா? ஏன் பாலு, நம்ம கூட இந்த மாதிரி காசு வாங்கி ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? டிராவல்ஸ்? ஆரம்பிச்சா போச்சு. நீ ஏற்கனவே ஆரம்பிச்ச டெய்லரிங் யூனிட், சிட் பண்ட் கம்பெனி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க. இதே ஒரு கை பார்த்தலாம். நான் சீரியஸாக தான் கேட்குறேன், கிண்டல் பண்ணாது. சரி, யோசிக்கலாம். முதல்ல ஒரு கார் வாங்கலாம். ஒன்றும் இல்லை, அஞ்சு கார். பெருசாக திங்க் பண்ண பாலு. விஜயலட்சுமி டிராவல்ஸ், கம் ஆன். அஞ்சு ஏசி தானே? என்ன, அதில் ஒரு டாக்ஸி நீ ஓட்டு. சிச்சி, நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஓ, அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், கஸ்டமர் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், அப்பப்போ சர்ப்ரைஸாக போவேன், டிரைவர்ஸாக செக் பண்ண. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அம்மா, அதில் ஒரு காரில் என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவீங்களா? முடியவே முடியாது, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நீ எப்போ போலவோ அப்பா கூடவே போ. என்னம்மா, அஞ்சு கார் வச்சுக்கிட்டு நான் பைக்கில் போகிறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இது பாரு, தொழில்னு வந்துட்டா அது வேறு, பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த யூஸ்க்கு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே. ஏ விஜி, ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது. முடியவே முடியாது. இவ கிளம்புற நேரத்தில் யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அம்மா, திஸ் இஸ் அன்ஃபேர். சமயத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற விஜி. ஏதோ ஆசைப்பட்டு கேட்கறான், அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகுது. ஒரே போய் அவனுக்கு இல்லாம பெரிய கஸ்டமர்ஸ். இது பார் பாலு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம், அப்பதான் தொழில முன்னேற முடியும். வாங்க. கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஏரியாக்கு வந்திருக்காங்களா? இது மியூசிக்கல் சேர். மியூசிக்கல் சேரா? இது சிங்கிங் கான். ஏய், போதுண்டா. என்ன பாலு, டிவி இன்னும் ரிப்பேர் பண்ணல? இல்ல மாமா, அது ரீப்ளேஸ்மென்ட் கேட்டிருக்கேன். ஓ தாத்தா, கஸ்டமர் கேர்ல அப்பா மட்டும் கேரே பண்ண மாட்டீங்க. டேய், ஓவரா பேசாத. மாமா, நான் கன்சூமர் கோர்ட் போலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போக போறீங்களா? மாமா, நம்ம உரிமைக்காக நம்ம போராடி தீரணும். 3 மாசமா உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். ஓஹோ, அடுத்தது கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி டீ குளிக்கிறது தான் பாக்கி. அதுக்கு பேசாம டிவியை கொளுத்துங்க. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு செஞ்ச? அவ எப்பவுமே இப்படிதானே? இந்த சுறுசுறுப்பு படிவுல காமிச்சிருந்தா உங்களை மாதிரி பேங்க் ஆபீசர் வேலை கிடைச்சிருக்கும். பஜ்ஜி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். சித்து, இந்த ஏண்டா, நீயாவது உருப்படியா படிக்கிறியா இல்ல உங்க அம்மா மாதிரியா? தாத்தா, நான் பெரியவனானதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்.
என்னது? அம்மா மாதிரி பிசினஸா? ஆமா தாத்தா, அம்மா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னது? டிராவல்ஸா? என்னடி இதெல்லாம்? ஏய், பண்ண என்ன? உங்க பேங்க்ல லோன் தருவீங்களா? எதுக்கு? கார் வாங்குறதுக்கு. 5 கார். ம். டிவியே ஒழுங்கா ஓடுறது இல்ல. இதுல கார் எங்க ஓட போகுது? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான்ல? நான் சீரியஸா தான் கேக்குறேன். பிளஸ் டூ எக்ஸாமே விளையாட்டா எடுத்துக்கிட்டவ, அதுவும் 3 தடவை. கொடுங்க. ஐயோ. ஏய் விஜி, வெங்காய பஜ்ஜியோ மிளகா பஜ்ஜியோ போடு. ஏய் விஜி, இப்ப என்னத்துக்கு நீ இப்படி கோச்சிட்டு வர? பின்ன இந்த அப்பாக்கு எப்போ என்ன மட்டும் தட்டி பேசணும்? அதுவும் சித்து முன்னாடி. அவர் உண்மையை தானே சொன்னாரு. பின்ன நீ என்ன ஸ்டேட் ரேங்கா வாங்கின? நான் என்ன வேணும்னா ஃபெயில் ஆன? முதல் தடவை எனக்கு டைஃபாய்டு, ரெண்டாவது தடவை க்வெஸ்சன் பூரா அவுட் ஆஃப் சிலபஸ், நீ கிளாஸ்ல நல்லா படிக்கிற அந்த முத்துலட்சுமி முத்துலட்சுமி ஃபெயில் ஆயிட்டா, அப்புறம் மூணாவது தடவை ஏழுலாம் இருந்தப்போ இந்த 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 விரல நகை சுத்தி வந்துச்சு. அப்போ அந்த தாத்தா தான் வயசு பிள்ளைங்க படிக்கிறதோ வெள்ளிக்கா வெடிக்கிறதோ நம்ம கையில இல்லைன்னு சொல்லிட்டு படிக்க நிறுத்திட்டாரு. மெமிக்ரி மட்டும் நல்லா பண்ற. பின்ன அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? பிசினஸ் பண்றது என்ன அவ்வளோ ஈஸியா? ஏற்கனவே சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்றேன்னு எங்க 30,000 ரூபாய காலி பண்ண. ஓ, இப்போ நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? அந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. உன்னோட பிரச்சனையே இதுதான். ஏதாவது ஒன்னத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். டெய்லரிங் பண்றது, பாட்டு பாடுறது, சமையல் பண்றது, மிமிக்ரியும் பண்றது. எனக்கு வருது என்ன பண்றேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட். அப்போ நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. என்னது பாலு, இன்னும் எவ்வளவு நாளதான் வாடகை வீட்டுல இருக்க போறீங்க? சொந்த வீடு வாங்க வேணாமா? இவங்க ரெண்டு பேரும் பாருங்க, ஒரே அபார்ட்மெண்ட் பிளாக்ல ஆளுக்கு ஒரு பிளாட் வாங்கிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. பாக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கார? எஸ் பட் என்னோட பார்க்கிங் ஸ்லாட்ல நிறுத்திருக்கீங்க சார். இப்ப எடுத்துருவோம். இந்த மாதிரி என்ன கேட்காம நிறுத்தது தப்பு இல்லையா? என்ன சார், சும்மா கொஞ்ச நேரம் தானே. என் ஸ்லாட்ல நான் பைக் நிறுத்திருந்தேன். அது இல்லாம உங்கள்ட்ட தான் காரே இல்லையே. எங்கிட்ட வாஷிங் மிஷின் கூட இல்ல, அதுக்காக உங்க வீட்டு வாஷிங் மிஷின் என் வீட்டுல கொண்டு வந்துப்பீங்களா? I'm so sorry. சாரி சார். மாமா நீங்க கிளம்ப. சாரி. ஹலோ. எஸ். லெட் இட் பீ தி லாஸ்ட் டைம். கிளியர் இட் ரைட் நவ. நான்சென்ஸ். வர விஜி. பை சித்து. பாலு, நாங்க உள்ள போறோம். என்ன பாலு, இன்னைக்கு அவன் தகராறா? என்ன சார், அந்த ஆள் இவ்வளவு ரூடா பேசுறாரு. அவன் எப்போதுமே அப்படித்தான் கும்பிட்டி அடுப்பு மாதிரி புகஞ்சுக்கிட்டே கிடப்பான். இங்க வந்ததுல இருந்து எல்லார்ட்டையுமே தகராறு. நேத்தி கூட மங்கள மாமி வீட்டுல ஒரு சின்ன பஜனை, அந்த சத்தம் பொறுக்காம நேரம் அவங்க வீட்டுக்கு போய் தகராறு பண்ணி மங்கள மாமி பஜனைய பாதியில நிறுத்திட்டாங்கன்னா பாருங்களேன். பாவம் சார், அவருக்கு என்ன பிரச்சனையோ? பிரச்சனை கொடுக்க பொண்டாட்டி கூட இல்லையே, அவன் தனியா தானே இருக்கான். அவரும் உங்களை மாதிரிதானா? அவனைய நீ கம்பேர் பண்ணி பேசாத. நான் தனியா இருக்கேன், அவன் தனிமையில இருக்கான். கால் கொஞ்சம் பிடிச்சு விட. இந்த வர. சரி, கிளம்பும் போது அப்பா ஏதோ பேசிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாரு? வேற என்ன, வழக்கம் போலதான். உங்க அக்காஸ் ரெண்டு பேரும் வீடு வாங்கிட்டாங்களாம். நீங்களும் சீக்கிரமா வீடு வாங்க, செட்டில் ஆகுங்க. இதே தான் நீ சொல்ல வேண்டியதானே? நாங்க வாடகை கட்டுறோம், அவங்க இஎம்ஐ கட்ட போறாங்க. பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறது சரிதானே, அவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இல்லை கோப்பா, உன் உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. சரிங்க வா, பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு? நம்ம பாடுத்தேன். நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி, அண்ணார் களி, அச்சா அச்சா பச்சை கிளி, அம்மாடி அத்தாடி உன்னாலதா நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி.
ஏய் என்னடா கேம் விளையாண்டுருக்க, ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்பு. நான் ரெடிப்பா. ஏய் ஒழுங்கா சாப்பிடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு. எனக்கு அதாண்டா பிடிக்கும். பலூன் அப்புறமா இபி பில் கட்ட போறேன். அது ஆன்லைன்ல கட்டலாம்ல. ஏய் மூட்டை மாட்டுறா. டேய் டேமேஜ் வா. எல்லாத்துலயும் ஸ்லோ அப்பா மாதிரி. ஓகே பை 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 மா. டேய் வா அடியில் போன வா. ஹாய் ஹாய் ஹாய். காஃபி? தேங்க் யூ பட் வி ஆர் வெரி டயர்ட். லாங் ஃப்ளைட். காட் டு ஸ்லீப் அண்ட் கெட் ஓவர் தி ஜெட் லாக். பை விஜி. பை. Long flight. Got to get over the jet lag. வாடி பாக்யலட்சுமி, கரெக்டா வந்துடு. உனக்கு என்ன ஜாலி? வீடா வாசலா? வார வார வந்து திட்டிட்டு போற அப்பாவா அக்காவா? ஆமா, நீயும் எவ்வளோ பறக்குற? உனக்கு இந்த ஜெட்லாக் எல்லாம் வருமா? என்னடி கர். ஆனா நானும் இன்னைக்கு வெளியில போக போறேன், இபி பில் கட்ட போறேன். பாலு கிட்ட சொன்ன ஆன்லைன்ல கட்டுன்னு சொல்லுது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல தானே நான் அயன் பண்ண புடவை கட்டிட்டு வெளியில போக முடியும், கரெக்ட் தானே? சரி நான் கிளம்புறேன். பாய் பாகு. ஏ நீ எல்லாம் திருந்தே மாட்டியா? உலகம் எங்கே போயிட்டு இருக்கு? நீ என்னடா சோசியலிச பொது உடம்பு பேசிட்டு இருக்க? இதோ பார், மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றது எல்லாமே மாறும். இதே தான் பல வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் குடும்ப பிரச்சனை மாறிச்சா? அதே வீடு, ஓட்ட, சைக்கிள். இங்கே உன் பொண்டாட்டியோட உன் ஆதார் கார்டை லிங்க் பண்ணா தான் நீ புள்ள பொத்துக்க முடியும். கரெக்டாக வரப்போகுது தெரியுமா? யாருக்கிட்டே ஒன்றை மாதிரி பல பேர் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா, இதில் நீ வேறையா? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு என் எதிர்த்தா தீர்மானிக்கிறேன். அப்போ அது விட நீ தீர்மானிக்கலையா? இவ்வளோ தீவிரம் ஒத்துக்க. யோ வேலை பார்க்காம என்ன பண்ணுங்க நீங்க? போய் வேலை போடா. என்னால முடியல. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? ஸ்கூல் பசங்க மாதிரி தினமும் டிசைன் டிசைனா சண்டை. எதை பத்தி அதை கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பேப்பரை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுது. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் பேப்பரோட வந்துடுறீங்க. காலையில வந்ததும் மணி ஆட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க மணி அடிச்சு அவர் காலேஜ் போய் கிழிஞ்சு போச்சு. என்னால சத்தியமா முடியல. என்ன விட்டுருங்க, என்ன விட பெட்டரா உங்களுக்கு நானே ஆள் பார்த்தறேன். பட்டர் நான் வேண்டாம், கர்ட் ரைஸ் போதும். இத காதல மாட்டுங்க. ரொம்ப ஹாட்டாதீங்க, அந்தர போது. ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன் நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர், ஹலோ. ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், குரும்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ்வைஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஹரித்வார். ஹரித்வார்? வாவ், ஏன் ஹரித்வார் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அங்க போய் சேரும்போது நைட் ஆயிடுச்சு. ஒரு டென்ட்ல தான் தங்கணும். டிராவல் பண்ண காலையில நல்லா தூங்கிட்டேன். விடி காலையில முழிப்பு வந்துச்சு. எழுந்து வெளியில வந்தேன்.
அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். என் கண்ணெதிரில் கங்கா நதி ஓடிட்டு இருந்துச்சு. நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான இமயமலை வனில் ஐஸ்கிரீம் கொட்டின மாதிரி பனி மூடி இருந்துச்சு. அந்த மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்துச்சு. இந்த குழந்தைங்களா திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்றான்னு எட்டி பார்க்குங்களே அந்த மாதிரி. அந்த நதியோட சத்தம், பறவைகளோட சத்தம், அதை தவிர வேற எதுவுமே கேட்கல. அப்பதான் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி இருந்துச்சு. இயற்கை தான் கடவுள்னு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியல. வாவ், விஜயலட்சுமி, நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கும் ஹரித்வார் போகணும் போல இருக்கு. நீங்க எப்ப போனீங்க? நான் போனதே இல்ல. போனதே இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம்? எங்க அம்மா ஹரித்வார் போயிருக்காங்க, அவங்க சொன்னதுதான் இது. அவங்க சொல்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இதை சொல்ல சொல்லி கேட்பேன். அவங்களும் சலிக்காம எப்போ கேட்டாலும் சொல்வாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ அம்மா இல்லை, ஆனா அவங்க சொன்ன ஹரித்வார் இன்னும் என் மனசுல இருக்கு. அது மாறவே கூடாதுன்னு நான் அங்க போகவே இல்லை. நான் போகலனாலும் எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா. அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுத அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமாமா. மேடம், ஹரித்வார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ, ஹவுஸ் ஹஸ்பண்ட். என்ன பாணி, இவ்வளவு வருஷமா உன் கடையில தானே மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு இருக்கேன். டோர் டெலிவரி கேட்டா முடியாதுங்கற? என்ன பண்ண சொல்றீங்க? பையன் பிஸியா இருக்கானே, நீங்க வேணா பாருங்க. யார் இவனா? பார்த்தேன். இல்லைங்க, இவங்க போன் பண்ணும்போது பையன் பிஸியா இருந்தான்னு சொன்னேன். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய் கம்மியா சரக்கு வாங்கினா டோர் டெலிவரி பண்ண முடியாது. ஏதோ மூட்டு வலின்னு கேட்டேன். எனக்கு தான் மூட்டு வலி. 8 வருஷமா என்ன தேச்சு நிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? புடிங்க, இந்தாங்க பில் வாங்கிட்டு போங்க. விஜி, நான் வரேம்மா. சரிம்மா, அதை எடுத்துருங்க. எடுத்துறேன். ஹலோ, ரூபா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹார்பிக் வேணும். ரெட்டா ப்ளூவா மேடம்? என்ன வித்தியாசம்? அப்பாஸ் ரெட் கலர் பேண்ட் போட்டு வந்தா தரை கிளீன் பண்றதுக்கு, ப்ளூ பேண்ட் மத்ததுக்கு. அப்ப ரெட்டியே கொடுத்து அனுப்புங்க. உடனே உடனே. தெரியும்ல? போர்சி தானே. சரி, கொடுத்து. ஓகே ஓகே. நீங்களே கொண்டு போவீங்களா இல்ல அப்பாஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவீங்களா? இல்லைங்க மேடம், ரூபா மேடம்க்கு காய்ச்சலாம். தெரியும், காலையில பார்லர் போயிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, பாத்தீங்களா, முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு தான் பியூட்டி பார்லர் போவாங்க, இப்ப காய்ச்சதுக்கே பியூட்டி பார்லர் போறாங்க. என்ன டெவலப்மெண்ட்! ஜிஎஸ்டி வந்துச்சு, மூட்டு வழி அதிகமாகி போச்சு. இந்தாங்க. வேணாம், பிளாஸ்டிக்கு கெடுதல். தேங்க்ஸ் மேடம். ஏய், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துதான் படியே. வீடியோ கேம்ஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறல்ல. இந்தா மா, இது ரொம்ப போர் அடிக்குதுமா. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டா நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன் ஹைட்டே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது, ஆனா இது நல்லா படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போல. அங்க போய் ஹாயா உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அதான் நான் இப்போயே செஞ்சுட்டு இருக்கேனே. ஏய், கூட கூட பேசாத, ஸ்கூல் டைரியா காட்டு. அது நான் ஸ்கூல்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதானே பாத்து. சரி, இந்த மேட்ச் முடிச்சுட்டு தமிழ் படி. தமிழுக்கு ஒண்ணு அழுத்தம் சொல்லிட்டு எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? என்னது டேட்டா பர்த்தா? அது எதுக்கு இப்போ? சரி, நோட் பண்ணிக்கங்க. நவம்பர் 12, சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, ஜட்டி சைஸ் 85, பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். போதுமா? பின்ன வாங்கி 3 மாசத்துல சவுண்டு ஃபால்ட் ஆகி யாரு பேசினாலும் மொட்டராஜேந்திரன் பேசுற மாதிரி கேக்குது. என்கிட்ட வழக்கமா பேசுவார்ல, அவர் பேர் என்ன? அசோக். அசோக், அவரை பேச சொல்லுங்க. அசோக் லீவா? நான் உங்க ஓனருக்கு மெயில் அனுப்புறேன். அவர் கொரியால இருந்தானே, கோயம்புத்தூர்ல இருந்தானே? இந்த பாருங்க, நான் உங்களை கன்சூமர் கோர்ட்ல சந்திக்கிறேன். உங்களுக்கு தான் பிரச்சனை என்னன்னு புரியலையே. இந்த பாருங்க, நான் ஹலோ, நான் சொல்ற முதல்ல கேளுங்க. கூட கூட பேசிக்கிட்டு. எனக்கு டிவி மெக்கானிக் வேண்டாம், ஐ வாண்ட் ரீப்ளேஸ்மென்ட். ஓகே. பயந்துட்டானுங்க. ஆமா ஆமா, நீ மெரிட்னதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம்.
நானும் மூணு மாசமா போராடி இருக்கேன், உங்களுக்கு கிண்டலா போச்சு. இதுக்காகவே நான் கன்சூமர் கோர்ட் போய் யாரும் காட்டுறேன். நம்ம ஹனிமூன் ஊட்டி போனுமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அங்க ரூம்ல இதே மாதிரி டிவி ரிப்பேர் ஆகி நீ போன் பண்ணி கத்துனியே, அந்த டிவி மெக்கானிக் நைட் 9 மணிக்கு ரூம்குள்ள வந்தா, நீ அவனை உள்ளே விடாம எப்படி விரட்டின? என்ன பண்றது, அப்ப நீ புதுசு டிவி பழசு, இப்ப அப்படி இல்லையே. என்னவே அடிக்கிறியா கள்ளி? பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன என்ன வேண்டும் சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள். தப்பா பாடு, தப்பா பாடு. பத்மா, மாங்காய் தொக்கு அப்புறம் பூண்டு ஊறுகாய், சரியா? மாவடு நீ குரூப்ல போடவே இல்லையே, இத பாரு. அப்படி அடுத்த தடவை தரேன். சரி, ஓகே. சரோஜா, சாமான் நிக்காலோ. கருவேப்பிலை பொடி, ரெண்டு வத்த குழம்பு. ரெண்டா? நாலு கேட்டிருந்தானே, குரூப் மெசேஜ்ல போட்டிருந்த பாக்கலையா நீ? பார்த்தேன் பார்த்தேன். நாலு எதுக்கு? மூணு வேளை வத்த குழம்பே சாப்பிடுவேளா, அவள புளி உடம்பு காக்காது. ரெண்டு போறோம் அப்புறம் தரேன். அதுவும் சரிதான். வா விஜி. மாமி, நேத்திக்கு தேங்காய் பர்ஃபி பண்ணேன், பாலுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் விஜி, அன்னைக்கு ஒரு உப்புமா கொடுத்தியே, சூப்பரா இருந்தது. நானும் இத்தனை விஷமா பண்றேன், அந்த டேஸ்ட் வரதே இல்ல. நீ ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருக்கேன் என்னன்னு சொல்ல. உப்புமால என்ன ஃபார்முலா இருக்கு? கொஞ்சம் பக்குவமா இருந்தா நம்ம சாப்பிடலாம், தண்ணி அதிகமாச்சுன்னா போஸ்டர் ஓட்டுறவனுக்கு குடுத்துட வேண்டியதான். சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லு விஜி. ஒண்ணும் இல்ல மாமி, கடைசியில கொஞ்சம் பால் சேர்த்துக்கோ, அவ்வளவுதான். சரி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உப்புமால கூட கடைசியில தான் பால ஊத்துவாங்களா? சூப்பரா, என் ரூம் கபோர்ட்ல ஒட்டி வைக்க போறேன். நீங்கலாம் விராட் கோலிய போஸ்டர்ல மட்டும்தான் பாப்பீங்க, நான் விராட் கோலிய விலைக்கே வாங்கிட்டேன் தெரியுமா? ஆமா, ஒரு பெரிய ஐபிஎல் ஓனரே. போடா டேய், நான் சொன்னது சச்சின் சாகா கேம்ல. போன வாரம் நான் 10th லெவல தாண்டி விராட் கோலிய விலைக்கு வாங்கிட்டேன் தெரியுமா? அப்படியா? நீ ஒரு டம்மி பீசுடா. டேய் பின்னவா, நீங்கெல்லாம் இப்பதான் கேண்டி கிரஷே விளையாடுறீங்க, அது எங்க பாட்டி விளையாடுறது. நல்லா வேற லெவல். அடுத்த வாரத்திலிருந்து நான் காட் ஆஃப் வார் விளையாட போறேன் தெரியுமா? காட் ஆஃப் வாரா? நிஜமாவா? அது போன்ல டவுன்லோட் பண்ண முடியுமா? டேய், அது போன்ல எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது, பிளே ஸ்டேஷன்ல மட்டும்தான் விளையாட முடியும். ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 5000 இருக்குமா? அது 30000டா. என் கசின் வச்சிருந்தான், நான் ரெண்டு நாள் சாப்பிடாம தகராறு பண்ணனா என் அப்பா என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொன்னாரு. அடுத்த வாரம் என் பர்த்டே, வீட்டுக்கு வாங்க காட்டுறேன். ஹலோ, ஹே கமலி, எப்படி இருக்க கடங்காரி? எங்கடி போய் தொலைஞ்ச? ஹலோ ஹலோ, நான் ஹலோ எஃப்எம்ல இருந்து பேசுறேன். ஓ சாரி, குரலை கேட்டதும் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நீங்க விஜயலட்சுமி தானே? ஆமா. நேற்று நடந்த வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட்ல உங்களை வின்னரா செலக்ட் பண்ணிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே லைன்ல இருங்க, ஆர்ஜி அஞ்சலி பேசுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், பார்க்காத ஹரித்வார எங்களையும் பார்க்க வச்சதுக்கு உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி. நான் உங்களை விஜயின்னு கூப்பிடலாமா? ஓ, பாலு கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. பாலு என் ஹஸ்பண்ட். தட்ஸ் சோ ஸ்வீட். விஜய், உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் குரோட்டலை ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா? உங்களோட ஹாபிஸ், ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாதிரி? நான் பாடுவேன். வாவ், அப்ப நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இஞ்சீடு பழகா மஞ்ச சேவ பழகா. தேங்க்யூ விஜயலட்சுமி. இல்ல இல்ல, இன்னும் ரெண்டு லைன் பாக்கி இருக்கு.
கள்ளச்சீரி பழகா மறக்க மன கூடதில்லையே. வாவ், பியூட்டிஃபுல் விஜி. உங்களுக்காக ஒரு பரிசு காத்துட்ருக்குன்னு சொன்னேனே, அந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆ, சொல்லுங்க. உங்களுக்கான பரிசு பிரஸ்டீஜ் வழங்கும் பிரஸ்டீஜ் கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷ், ஆக்சுவலாக அஞ்சலி, எனக்கு ப்ரெஷர் குக்கர் வேண்டாம். அது போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன். அதுக்கு பதிலாக ஒரு டிவி கொடுக்க முடியுமா? ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி கேட்ட டிவி எங்களால தர முடியல, ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்காக ஒரு சூப்பர்பன சாங் கண்டிப்பா தர முடியும். அவங்களே இப்ப பாடின இஞ்சி ஈடு பழக சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, என்ன மேடம், நீங்க குக்கர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? ஆ, அப்படி இல்ல. எத்தனை லிட்டர் குக்கர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, டிவி பிரைஸா கிடைக்கிற மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட் இருக்கா? மேடம், இது ரேடியோ ஸ்டேஷன், விவேக் எனக்கு கிடையாது. உங்களுக்கு குக்கர் வேணும்னா நாளை காலையில 11 மணிக்கு எங்க ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே, எங்க வரணும்? என்னாச்சு? ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போற ஒர்க்கர்ஸ். எதை பத்தியும் கவலைப்படாத முதலாளிங்க. வேலைக்கு போவே பிடிக்கல. வழக்கமா நடக்கிறது தானே? இப்ப முடியல. விஜி, ஒன்னு பண்ணலாமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? 50-50. ஆக்சுவலாக இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். விஜி, அது சித்துவன் நினச்சி எனக்கு கவலையாக இருக்கு. எது, கேம்ஸ் விளையாடுறதா? அதெல்லாம் சரியாக போயிடும். அது இல்லை, அவனுக்கு எத்தனை நாள் தான் இப்படி தனியாக இருப்பான்? அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேண்டாமா? இல்லை, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கே. ம், பார்ட்னர்ஷிப் வேணும்னா நீ என்ன வந்து கிச்சனில் வேலை பண்ணு. பார்ட்னர்ஷிப் ஆளப்பா. ஹலோ மேடம், உங்களை செக்யூரிட்டி கூப்பிட்றார். என்னையா? ஆ, இதோ வராங்க. கூப்பிட்டீங்களா மேடம்? இல்ல மேடம், நான் கூப்பிடல மேடம். மேடம், குட் மார்னிங் மேடம். இன்னைக்காவது அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேடம். நீ சப்ளை பண்ற சாப்பாடை பத்தி எங்க ஹெட் ஆபீஸ்க்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. அவங்க கிளியர் பண்ணாதான் உன்னோட செக் எல்லாம் தர முடியும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு கம்மி ரேட்ல அவ்வளவு ருசியா உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்றேன். ஏ மேடம், நேத்திக்கு கூட சப்பாத்திக்கு ஒரு புது குருமா. கீழ்ச்ச சப்பாத்தியாது? ஆமா, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் அதைத்தான் மவுஸ் பேடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம சப்பாத்திக்கு மவுஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, செக் கொடுங்க மேடம். மேடம், எனக்கு மெட்ராஸ் செய்ய வேற, கொஞ்சம் சீக்கிரமா செக் கொடுங்க மேடம். ஏயா, கண்ணு வலியோடயே வந்திருக்கேன். அப்போ நெஞ்சு வலினா செக் கொடுப்பீங்களா மேடம்? ஷோ மேடம், என் பேர் விஜயலட்சுமி, வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வினர். ஓகே ஓகே, ஹாய் மேடம். நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க, அங்க ரைட் சைடுல ஒரு கேபின் இருக்கும், அங்க சத்யான் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. தேங்க்யூ மேடம். மேடம், செக் இல்லைனா கூட பரவாயில்ல, கேஷா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஏயா, இன்னும் நீ போலையா? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது மேடம்? போன வாரம் நீங்க கேட்காமலே உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் அனுப்புனேன்ல. ஓ, அதுக்கு பேர் சிக்கன் பிரியாணியா? ஏயா, தக்காளி சாதத்துக்குள்ள ஒரு கோழி தற்கொலை பண்ண மாதிரி இருக்கு. நோ மேடம், நோ, அது ஒரு கொலை, கூட ஒரு முட்டை இருந்திருக்குமே, பார்க்கல? எங்க அம்மா எல்லாம் எப்படி சமைப்பாங்க தெரியுமா? அவங்க சாம்பார் பண்ணா ஒரு நாள் பூரா உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு நிறைய வைப்பாங்களா மேடம்? கிண்டல் பண்றியா? நான் ஏன் மேடம் கிண்டல் பண்ண போறேன்? ஒண்ணு பண்ணுங்களேன், இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஏத்த மாதிரி குறைச்சிக்கிட்டு மீதிக்கு செக் கொடுங்க மேடம். அப்படி பார்த்தா நீ தான் எங்களுக்கு தர வேண்டியதா இருக்கும். மேடம், வாங்கிட்டீங்களா மேடம்? ஆமா மேடம். மேடம், எனக்கு நீங்களும் ஆர்ஜி ஆகலாம் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது கான்டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ. நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தர முடியுமா? அப்ளிகேஷன் எல்லாம் கிடையாது, நீங்க ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போய் உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன். மேடம், என்னோட ஃபோன் கொஞ்சம் பழசு, அதுல வாய்ஸ் சரியா ரெக்கார்ட் ஆகாது. நீங்களே ரெக்கார்ட் பண்றீங்களா? அது இப்ப முடியாது.
ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே? இல்லை இல்லை, என்னால் நாளைக்கு வர முடியாது மேடம், நான் கொஞ்சம் பிஸி. என்ன மேடம், என்னால் முடிஞ்சால் நான் பண்ண மாட்டேனா? அதுவும் லேடிஸ் டு லேடிஸ் ஹெல்ப் பண்ணுறதுல என்ன இருக்கு மேடம்? நான் வேணா என் ஒய்ஃப் விட்டுமா? அவள் இன்னும் உங்க கூட தான் இருக்காளா? வேற யாராவது இருந்தால் இந்நேரம் ஓடி போயிருப்பா. மேடம் நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்களேன், டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லுங்கள். ஹாய் மரியா, இங்கே ஒரு கான்டெஸ்ட் வின்னர் வந்திருக்காங்க, உங்கள் கூட பேசணுமா? ஓ அப்படியா, ஓகே ஓகே. நான் சொன்னேன்ல அவங்க பிஸியாக இருக்காங்க, நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் சரியாகவே கேட்கல. வாட் யூ மீன், உங்கள் முன்னாடி தானே ஃபோன் பண்ணேன். இல்லை நீங்கள் கரெக்டாக பேசல. கரெக்டாக தான் பேசினேன். பாண்டியா நீ கூட பார்த்தல, மற்றவங்கிட்டலாம் கரெக்டாக தான் மேடம் பேசுகிறீங்க, என்கிட்ட தான். ஷட் அப் மேடம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் பிஸி. அவங்கள அப்படியெல்லாம் போய் உடனே பார்க்க முடியாது. வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லியிருக்கலாம்ல, ப்ளீஸ் டோன்ட் டீச் மீ ஹவு டு டூ மை ஜாப். ஓகே? இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்படி என்ன தப்பாக கேட்டேனா? அப்புறம் பிஸியாக இருக்காங்க சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லி அடம்பிடிச்சிருந்தா எப்படி? நான் என்ன அடம்பிடிச்சேன்? ஹே வாட்ஸ் ஹேப்னிங்? ஒன்றும் இல்லை மேடம், அந்த செக் என்னாச்சு ப்ரீத்தி? இவங்க ஆர்ஜி ஆகணுமா, அதுக்காக இப்போவே ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. தகராறு பண்ணேனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் வேற என்ன சொல்றது? பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கலாம்ல? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பிரீத்தி சொல்லுங்க. ஆர்ஜே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொன்னேன்ல. என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க, என் போன்ல கிளாரிட்டி இருக்காது, நீங்க இப்ப ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு போய் நான் ஏதோ தகராறு பண்றேன்னு சொல்றாங்க, வேற என்னதான் சொல்றது சொல்லுங்க. பிரீத்தி உங்க பேர் சொல்லுங்க மேடம். விஜயலட்சுமி, டூரிசம் டே கான்டெஸ்ட். விஜய் ஹரித்வார். நேத்து நான் பாடின பாட்டு. I'm RJ அஞ்சலி. அஞ்சலி? ஐயோ ரேடியோல கேக்குறத விட நேர்ல உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. இப்ப என்ன உங்களுக்கு ஆர்ஜி ஆகணுமா? ரொம்ப நாள் ஆசையோ? இல்ல இப்ப 10 நிமிஷமா தான். என்னால முடியும், ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோட நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் லேட்டுன்னு கேட்டேன். சிரியாவில் நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். சிரியால இருந்தவர வள்ளூர் கோட்டம் வழக்கம் போல நடுவில் போலீஸ் பூந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நைட்டு நல்லா குடிச்சிட்டு லேட்டா எந்திரிச்சிருப்ப, காலேஜ்ல இருந்த மாதிரி இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கியே. உன்னை நம்பி நான் ஒரு லேட் நைட் ஷோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். Are you even thinking about it? மரியா 24 மணி நேரம் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கான்செப்ட்லாம் கூட டெவலப் பண்ணியாச்சு. நீ வேணா பாரு, அந்த நிலா எஃப்எம் நடத்துற லேட் நைட் ஷோ விட நம்ம ஷோ தான் பெரிய ஹிட் ஆகும். ஆமா கேக்க நல்லா தான் இருக்கு. ஆனா மரியா அப்புறம் வரவா? நோ நோ கம் இன் தாங்க. மரியா திஸ் இஸ் விஜயலட்சுமி, நேத்து டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர். ஓ ஹரித்வார், நானும் கேட்டேன். ஐ அம் மரியா ஸ்டேஷன் ஹெட். உங்க இன்ஜியூடு பழகா வாஸ் ஆசம். தேங்க்யூ மேடம். சாரி டிவி கொடுக்க முடியல. ஐ ஹோப் யூ ஹாப்பி வித் த குக்கர். அது போன வாரம் தான் என் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணி இதே குக்கர் வாங்கினேன். பரவாயில்ல, இது நான் என் அக்கா கிரக பிரவேசத்துக்கு கிஃப்ட் கொடுத்துருவேன். ஓகே. எனக்கு ரெண்டு அக்கா, ராஜலட்சுமி ஜெயலட்சுமி. ரெண்டு பேர் ட்வின்ஸ், என் பேர் விஜயலட்சுமி. வெரி நைஸ் டு மீட் யூ. தொடர்ந்து எங்க எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம் 106.4. வெரி நைஸ், வெரி நைஸ். மேடம் வெளியில போஸ்டர்ல நீங்களும் ஆர்ஜி ஆகலாம்னு போட்டிருந்துச்சு, எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரியலி ஆர்ஜி ஆகணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல. ஆனா எங்க காலனில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் போய் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஃபங்க்ஷன்ல நான் தான் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தேன். ப்ளீஸ் ஆடிஷன் பண்ண சான்ஸ் கொடுப்பீங்களா? லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ. நான் இவரை பார்த்திருக்கேன். ஓ கண்டிப்பா பார்த்திருக்கலாம். இவர் தான் ரொம்ப ஃபேமஸ் போயட், ஆர்ஜே, ப்ரொடியூசர். போராளி. எங்க ஃபேஸ்புக்லயா? உன் பேரை நீயே சொல்லு. கும்கி. கும்கின்றது என்னோட புனைப்பெயர், கும்பக்கரை கிருஷ்ணமூர்த்தி. அதை சுருக்கி கும்கின்னு வச்சிருக்கேன். நல்ல வேலை மங்களூர்ல பிறக்கல.
இல்லன்னா மங்கினா இருப்பாரு. என்ன கிண்டல, கூங்கின்றதுக்கு அர்த்தம் தெரியாம பேசாதீங்க. அதிகார மதம் கொண்ட காட்டு யானைகளை அடக்க வந்த கும்கினா. அப்ப நீங்க இங்க வேலை செய்யலையா? ஹலோ, கும்கின்ற பேர்ல மூணு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கண்ணா. சிப்பிக்குள் சில ஜெலட்டின் குச்சிகள், சைனட் குப்பியும் எண்ணத்து பூச்சிகளும், கும்கியின் பிளிரல்கள், மூணு. நல்லா காமெடியா பேசுறாரு கும்கி. காமெடியா? ஓகே ஓகே, இவர் தான் உங்களை ஆடிஷன் பண்ண போறாரு. நானா? இதுக்கு முன்னால நீங்க ஆடிஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், ஆனா என்னால முடியும். ஒரு செல்ஃபி மேடம். ஷூர். மேடம், தேங்க்யூ. இப்ப நான் என்ன பண்ணனும்? கத்தாதீங்க. இந்த பேப்பர்ல இருக்கிறத அந்த மைக்ல படி. பேப்பர்ல இருக்கிறத மைக்ல படிங்க. ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். என்னது இது? அந்த வார்த்தைகளுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எழுத்தென்பது தவம், வார்த்தைகள் அதன் மரம். அது எப்படி சொல்லணும்? வசந்த காலத்துல மரத்திலிருந்து பூக்கள் விழற மாதிரி, அருவிக்கு பக்கத்துல அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து கொட்டணும். இப்படி தெருவுல கட்சி மீட்டிங் பேசுற மாதிரி பேசுறீங்க. திருப்பி பண்ணுங்க. ஒன் மோர். என்ன சொன்னாரு? திருப்பி படிங்க. பண்ணுங்க. ஒரு வாட்டி சொல்லி காட்டேன். விஜி, வாட்ச் ஹிம். ஓகே, வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. ஹலோ. சாரி சாரி. கவனமா கேளுங்க. மரியா, சீரியஸ் சீரியஸ் ஃபோக்கஸ். ஓகே, யா. ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். ஓகே, இந்த மாதிரி பேசணும். ஓ, சில்க் ஸ்மிதா மாதிரி பேசணுமா? மேடம், நான் சரோஜா தேவி மாதிரி நல்லா பேசுவேன். கோபால், உண்மையான அன்புக்கு முன்னால. இல்ல இல்ல, உங்க ரெகுலர் வாய்ஸ்லயே பேசுங்க. ஹலோ மேடம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, இல்லைனா பிளீஸ். சாரி விஜி, இங்க பாருங்க, இப்படி சொல்லணும். ஹலோ, செக்ஸியா? செக்ஸினா என்னன்னு தெரியும்ல. Let's try this one more time. Hello. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். Nice. Nice. Very nice to meet you. உங்க வாய்ஸ் ரொம்ப செக்ஸியா இருக்கு. தெரியும். இதோ இதனோட கார்டு. வீல் கெட் இன் டச். தேங்க்யூ. ஹலோ மேடம், கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ. ஹலோ, ஓனர் இருக்காரா? யாரா பொண்ணு? தெரியல, ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு மாதிரியா பேசுறாங்களே. ஹலோ ஹலோ,
ஹலோ, நான் மிதிலாம் காலனிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க. G4 5th floor. ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்க. எனக்கு ஒரு தொடப்பம் வேணும். ஒன்னே ஒன்னா? ஆமா, ஒன்னே ஒன்னு அனுப்புறேன். நீங்களே கொண்டு வரீங்களா? ஓ, சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். ஓ ஓ, வர்றேன். டேய், பிரசா ஒரு தொடப்பிடுறான். வாடா. நான் போய் கொடுக்கணுமாண்ணா? நானே போறேன், நீ வேலையை பாரு, வர்றேன். என்ன பெருமாளே, விராட் கோலி பேட்டை தூக்கிட்டு போற மாதிரி கிளம்பிட்ட. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஒரு வயசானவங்க கேட்டாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி. ஆமா, நடைய ஒரு மாதிரி இருக்கு, கண்ட இடத்துல முட்டி போட்டா அப்படித்தான் இருக்கும். நான் வரேன். போ. நிப்டு அவுட் ஆர்டர். சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். திரும்ப 5 மணிக்கு வரீங்களா? மாடி 5 மாடி இல்லையா? இல்ல இல்ல, இங்க மொத்தமே 4 மாடி தான் இருக்கு. வேணுமா? வேண்டாம், என்கிட்ட இருக்கு. நல்லது, இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே. சார், வௌத்த வழி சார், ஊருக்கு போகணும் சார். யோ, போன வாரம் தானே ஊருக்கு போகணும், லீவ் போட்ட. அது முதுகு வழி சார். ஹலோ ஹலோ, சொல்லு விஜி. பாலு. என்ன, உடம்பு சரியில்லையா? ஆமா சார், வௌத்த வழிக்கு சார். யோ, சும்மா இல்லை, நீ வேணா டாக்டர் ஆகவனை பாரு. எனக்கு டாக்டர் பாலுதா வேணும். பாலு, நீ என்ன பண்றீங்க? விஜி. மாமி. என்ன மாமி இந்த நேரத்துல? நான் என்னமோ அர்த்தராத்திரியில வந்த மாதிரி கேக்குறேன். வாங்க மாமி. விஜி, ஒரு புது ரெசிபியில சாம்பார் பொடி பண்ணேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்ல. நான் என்ன இருந்தா ப்ராடக்ட் லிஸ்ட்ல சேர்த்துலாமோ? சரி. உங்களுக்கு ஏன் மாமி இந்த? இல்ல இல்ல, ஆத்துக்கார பென்ஷன், வீட்டு வாடகை பணம் வச்சுட்டு ஜாலியா இருக்கலாமே. என்ன நீ சொல்ற ஆத்துக்கார பென்ஷன், வாடகை பணம், இதெல்லாம் வயத்துக்கு. மனசுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்.
அதுவும் இல்லாம மனசுக்கு பிடிச்ச விஷயம் வேலையாகவும் அமையறது ஒரு குடுப்புனே, அது எல்லாருக்கும் அமையாது. நேக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படியே பழகெடுத்து. அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு யார் மேலன்னு ஆத்திலேயே கடந்திருந்தா உங்களை மாதிரி உறவுகள் எல்லாம் கிடைச்சிருக்குமா? அதுவும் கரெக்ட் தான். இல்ல இல்ல, இந்த நேரத்தில் சாம்பார் பொடியோட வந்திருக்கே, வீண் சிரமம் தானேன்னு சொன்னேன். எனக்கு எந்த சிரமமும் இல்லைங்கிற. இத பாரு, இப்ப நான் விஜயோட கொஞ்சம் நியூ ரெசிபிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். நீ பூஜை வேலையில கரடி மாதிரி உள்ள வரப்படாது சொல்லிட்டே. ஆமா விஜி, கொஞ்சம் காஃபி குடுறி. கரடியா? நானா? என்னால தர முடியாதுப்பா, இது ரொம்ப காஸ்ட்லி. உங்க அப்பா பார்த்தா திட்டுவாரு. ரொம்ப அலட்டுறான்டா. நாமளும் ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கணும்டா. எங்க அப்பாட்ட கேட்டா ஒதைப்பாரு. இல்லடா, நாமளும் ஒண்ணு வாங்கணும். அப்புறம் அப்புறம் சொல்ற அப்புறமும் வராது, நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ற தினமும் நாளைக்கு தான் வரும். சோ உங்க மனசு சொல்றத உடனே இன்னைக்கு இப்பவே பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தள்ளி போடாதீங்க. 50 எஸ் ஃபீல்ட்ல இருக்கோம். அன்னபூர்ணி அப்பளம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஜஸ்ட் a second. ஓ ஹலோ. ஹலோ மேடம், நான் விஜயலட்சுமி. ஐ மீன் மீட்டிங், ஐல் கால் யூ பேக். சாரி. புரியுது, நீங்கள் ஒரு பாப்புலர் டியூனில் உங்கள் விளம்பரம் இருக்கணும்னு கேட்டதுனால நாங்கள் இந்த ஆலுமா டோலுமா பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். மரியா, இஸ் தேர் அ காப்பிரைட் ப்ராப்ளம்? நோ, ஐ டோன்ட் நோ ப்ராப்ளம் இல்லை. கேட்டலா அனிருத் எங்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆகும். ஓ, சீ சார்ட்டட். ஸோ இப்போ லிரிக்ஸ் கேட்டுடுங்க. ஆலுமா டோலுமா அப்பள பாட்டாவே பாடிருங்கோ. ஓகே, ரெடி. அலுமா டோலுமா அப்பாளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பாளந்தான் ஜோருமா. சாரி. நோ ப்ராப்ளம். ஹலோ. ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, அப்புறமா பேசுறேன். சாரி சாரி. நல்லா இருக்கு, ஆனா மியூசிக் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. அதை நீங்க அனிருத் கிட்டனா கேட்கணும். ஓகே, we will do one thing. After the first line, appilithi peeruma. Appilithi peerumava? Whatever. After the line, give me a small gap. Four cones. I'll do some magic. எப்படி? தொப்பிலேருந்து முயல் எடுத்து கொடுக்க போறியா? Ready. 1, 2, 3, 4. அலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. ஒரு சிறிய ரிக்வெஸ்ட், அன்னபூரணி மொறுமொறு அப்பளம் இதாக்கும் நம்ம டாக்லைன். சோ அந்த மொறுமொறு வார்த்தை வந்தாதான் நன்னா இருக்கும். கேட்டலா? ஷூர், வி கேன் ட்ரை. மொறுமொறு அப்பளம், இந்த மொறுமொறு மீட்டர்ல உட்கார மாட்டேன். யா யா, ட்ரை பண்ணுங்க. அப்பளம் மொறுமொறுனு இருந்தா தானே நல்லா இருக்கும். வி கேன் டெஃபினெட்லி ட்ரை கிருஷ்ணா. ஓகே ஓகே, ஷால் வி? ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி மொறுமொறுனு ஜோருமா. ஆனா இதுல அப்பளத்தை காணலையே. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அப்பளத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. எப்பேற்பட்ட கவிஞன் நானு, அப்பளத்து கடா பாட்டு எழுத சொல்றீங்க? அதுவும் இவனே ஒரு நமுத்து போன அப்பளம் மொறுமொறுன்னு வேணுமா? தொப்பையில எண்ணெய் தேய்ச்சிண்டு மொட்டமான போய் மல்லாக்க படுங்க, மொறுமொறுன்னு ஆயிடுவேன். மரியா, உப்பளத்தில் வாடும் என் ஏழை தோழனை பற்றி எழுதி தோற்பேனை தவிர இந்த மத்தள வாயினின் அப்பளத்திற்கு நான் எழுத மாட்டேன். உன் பணத்திற்கு என் பேனா வளையா. சரி, என் பேனாவில் இருப்பது மயில், உண்மையின் உதிரம். ஏய் கிருஷ்ணா, this is your job. நாயும் பிழைக்கும் இந்த பிழை, இனி நாளெல்லாம் மற்றிதிலே உழை. போன்சாய் மரத்து குரங்குகளே, ஒரு புதிய ஆத்திச்சூடி சொல்கிறேன் கேள். அடங்க மறு, ஆத்திரம் கொள். இழப்பதற்கு ஏதும் இல்லை,
ஏட்டியா இறங்கு. I thought he was telling the lyrics, ma'am. Krishna, out of my sight. Get out of here. நான் காடு நினைவில் உள்ள மிருகம். என்னை எளிதில் பழக்க முடியாது. வருகிறேன். மாவடு வேற என்ன கேட்டாங்க? நார்த்தங்கா. ஆமா லலிதா எங்க? தெரியல. அவ மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. கிழவி எப்போ மண்டையை போடுவான்னு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு மாவளுக்கு போட போயிருக்கான். ஐயோ இதையாவது சொல்லாதீங்க. நீ ஒண்ணு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவ வந்தோட கேட்டுப்பாரு. சரி வரதராஜன் சார் எங்க? அவன் எக்கடு கட்டா எனக்கு என்ன? ஏன் ஐட்டத்தை குடு முதல்ல. வத்த குழம்பு தானே இதோ இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? வத்த குழம்பு மிக்ஸ் ட்ரை பண்றீங்களா? லெட் இட் பி. அதுக்காக அதை கொண்டு என் ஸ்கூட்டர் மேல வைப்பீங்களா? This is not your dining table, you know. Sir, baatle dana vachaanga unga scooter la enna baama vachaanga. Will you please mind your own business? 350 கோடி ரூபாய் கடன் கேட்டிருக்க பேங்க்ல. அது வந்தானே பிசினஸ் தொடங்க வேண்டியதா? இந்த ஜோக்குக்கு கழுத கூட சிரிக்காது. உங்களால சிரிக்க முடியலனா ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போங்கல. Hold your tongue. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யோ, நீ எல்லாம் எதுக்கு இந்த ஃபிளாட்ல குடி இருக்க? அமேசான் காட்ல 1/2 கிரவுண்ட் நல வாங்கி அங்க போய் இருக்க வேண்டியதா? நான் எங்க இருக்கணும்ங்கறதை நீங்க சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? ஆமா, இத சொல்றதுக்கு கிருபானந்த வாரியாரை கூட்டி வர முடியுமா? இத பாருங்க, செத்த நேர சும்மா இருங்க. நான் வந்து வெச்சது தப்புதான், ரொம்ப சாரி. இன்னைக்கு வத்த குழம்பு பாட்டில் வைப்பீங்க, நாளைக்கு அடுப்பு வச்சு வத்த குழம்பே வைப்பீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இடியட். வயசுக்கு தகுந்த பிஹேவியர் வேணும். ஸ்டூபிட். சை. ஆளும் மண்டையும் மண்டையில முடி இல்ல மூளையும் இல்ல. Balu? Yes. Okay. Hi, I'm Sandeep. Hello. Great grandson. Oh. நாம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கோம். அப்படியா? எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும் போது நீங்க தான் என்ன கூப்பிட்டு போனீங்க. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அப்போ சின்ன பையன், இப்ப என்ன பண்றீங்க? பாலு, ஐ எம் டேக்கிங் ஓவர் திஸ் கம்பெனி. ஓ, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. கெட் மீ த சேல்ஸ் ரிப்போர்ட், கிளைண்ட் லிஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்துருக்கேன். ஆ, ஓகே, நான் ரெடி பண்ணி ஒரு 1 hour கொண்டு வந்துருக்கேன். இல்லை சந்தீப், அது ரொம்ப இல்லை சார், அது ரொம்ப பெரிய வேலை, 1 hour முடியாது, 2 நாள் ஆகும். வாட், 2 days? பாலு, எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. யூ நோ சம்திங், எனக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிப்பேன். யூ நோ வை? எனக்கு எல்லாம் இன்ஸ்டண்டாக நடக்கணும். ஸோ கோ கெட் த ரெக்கார்ட்ஸ் ASAP. ஓகே. அண்ட் பாலு, நீங்கள் உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி என் கூட ட்ராவல் பண்ண முடியாமல் நின்றுவீங்க. ஓகே சார். ஆ, ஒன் மோர் திங், எனக்கு இந்த ரூம் செட் ஆகாது, நான் உங்கள் கேபின் எடுத்துக்கிறேன். நீங்கள் அட்மின்ல ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அங்கே இடம் பத்தா சார்? எல்லாம் பத்தம். யூ வெக்கேட் யுவர் கேபின் ப்ளீஸ். போங்க 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 ஃபாஸ்ட். ஹலோ, யா ஹாய், யா யூ சென்ட் மீ தால், வாட் தி ஹெல் இஸ் ராங் வித் யூ? செது, ஸ்கூல் டைரியை காட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. நான் ஸ்கூல்லேயே வச்சு வந்துட்டேன். எப்போ கேட்டாலும் இதே சொல்கிற. நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வரேன் பாரு. எப்படி ஏமாத்தணும்னு எனக்கும் தெரியும். அம்மா, 2 கிலோமீனா என்னம்மா, 2 பாட்டியா? என்னம்மா, இன்னைக்கு கஷ்டமா கிட்டயும் பேசல, நம்மள்கிட்டயும் பேசல. நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு குடிக்கணும்? சாரி விஜி, மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஓடிப்பய, அவன் எனக்கு பாஸ், அதுவும் பிக் பாஸ். அவன் லைசன்ஸே நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னையே ஓட்டுறான். என் கேபிள்லேருந்து வெளியில் போக சொல்லிட்டான் விஜி. நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன். இந்த கம்பெனிக்காக எவ்வளோலாம் உழைச்சிருப்பேன். ஒரு நாள் லீவ் போட்டிருப்பேனா? சரி, தூங்க, காலையில் பேசிக்கலாம். படுத்து மார்னிங் இல்லையா குளிச்சனா? அதான் மார்னிங் நினச்சிட்டேன். விஜய், டாக்ஸி வாங்குறோம். 5 நானே. சரி தூங்க. அண்ணா, அந்த சந்திப்பாயில் மட்டும் ஏற்றவே மாட்டேன். ஏன்னா அந்த கிழவன் ஏற்றிக்கிறேன். விஜயலட்சுமி டிராவல்ஸ்.
வாங்க மேடம், லேடி செக்ஷன் தனியா இருக்கு, பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நான் இந்த ஜாப் விளம்பரம் பார்த்து வந்தேன். ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கா? ஆமா. இதுக்கு முன்னாடி எங்கேயும் வர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஆனா என்னால முடியும். பிரெக்னண்டா? ஆமா. அலுமா டோலுமா பழத்தை பாருமா, மொறு மொறு அப்பழனா அண்ணா பூரணி தானம்மா. காஃபி. எங்க வந்த? என்ன மரியா, ஆபீஸ் வேலை? எது இந்த கேவலமால வேலையா? ஓ, நேத்து நீ கோவமா பேசுறத இன்னும் மனசுல வச்சிருக்கியா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த அப்பளம் பாட்டை கூட கரெக்ட் பண்ணிட்டேன். வரும்போது பாடிட்டே வந்தேன், நீ கேட்கல. சாரி. சத்தமா சொல்லு மரியா. நேத்து அந்த கத்து கத்துன இப்ப கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சாரி. அது எப்படி? நாயும் பிழைக்கும் இந்த பிழப்பா. நீ எல்லாம் கனவு கனதான் லாய்க்கு, காரியத்துல ஜீரோ. நீ எந்த நிலைமையில என்கிட்ட வேலை கேட்டுட்டு வந்தேன் ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சுதானே நான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன். நீ என்ன பண்ண? You embarrassed me, made me look like an idiot. I'm really sorry. ஒரு கவிஞனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அத்திக்காய் பாட்டு எழுதின அதே கண்ணதாசன் தானே இளந்த பழம் பாட்டு எழுதியிருக்காரு. So, you know what? I don't care. You can go yourself. கவிஞனாவே இரு. யாருமே படிக்காத புத்தகத்துல கவிதை எழுது, அப்புறம் யாருமே படிக்கலன்னு திட்டிக்கிட்டே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுடே. படா மரியா. நான் நினைச்சேனா உன் மாதிரி பத்து பேரை உருவாக்க முடியும். ஏன் நேத்து புடவை கட்டிக்கிட்டு குக்கர் தூக்கிட்டு வந்தாலே ஒருத்தி, அவளை கூட ட்ரெயின் பண்ணுவேன். ஓனர் நான் சொன்னா சரின்னு சொல்லிடுவாருங்க. இவர் தான் ஓனரா? இல்ல இல்ல, நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சாரி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, ட்ராக் சூட் தான் போட்டு வரணும். இப்படி வாங்களேன். இது ஆம்பளைங்க நிறைய இருக்கு ஜிம், அதனால இப்படி எல்லாம் சாரி கட்டு வந்தா வெறிச்சு வெறிச்சு பாப்பானுங்க. நீங்க ட்ராக் சூட் போடுவீங்கல்ல? அக்னி நட்சத்திரம் அம்ல மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அட்லீஸ்ட் ஷீ ஹேட் தட் ஹங்கர். ஏதாச்சும் ஒன்னு சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு அவகிட்ட. யூனோ, இத பார், எத்தனை மிஸ்ட் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், என்னால முடியும் என்னால முடியும்னு சொல்லி. சோ வை நாட் ஹர்? In fact, that's it. That's the plan. Podava kattina mami. Late night show. Yes! Receptionist velaya sadharama nanachiradinga. Adhiliyum inda ladies samalikkiradhu romba kashtam. Workout ey pannama paadinara pesikitte irpaanga. Appuram idupla sada korayila nambakitte sandaikku varuvaanga. Maria madam, oru nimishama. Hello? விஜி, நான் மரியா பேசுறேன், ஹலோ எஃப்எம்ல இருந்து. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்ல இருக்கேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நீங்க ஆடிஷன்ல பேசுனீங்க இல்லையா, அது இப்போ திருப்பி பேசி காட்ட முடியுமா? இப்பவா? எஸ். ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். விஜி, உடனே ஸ்டுடியோக்கு வர முடியுமா? வரேன் மேடம். ஹாய் கும்கி. சோ, லேட் நைட் ஷோல பிரச்சனைன்னு சொல்றதா இருந்தா எந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவீங்கன்னு எங்க லிசனர்ஸோட ஒரு சர்வே எடுத்தோம். அதுல சூஸ் பண்ண கால் தான் இது. கிருஷ்ணா, அதை ஒரு வாட்டி பிளே பண்ணி காட்டேன், கவனமா கேளுங்க. விஜி வணக்கம், என் பேர் ஆண்டனி, நான் ரயில்வேஸில் என்ஜின் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், சலுகைகள், குடும்பமும் நல்லாயிருக்கு, ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக நிம்மதியாக தூங்கினது எப்பன்னு கூட ஞாபகம் வரல. பல கொலைகள் பண்ணின ஒருத்தனோட மனசாட்சி அவனை தூங்க விடாதில்ல. நானும் அப்படி தான் இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 தற்கொலைகளை கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். போன வாரம் கூட ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் திடீர்னு வந்து ட்ராக்ல நின்னா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தலைக்கு மேலே கை எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த சாவுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தோணுது. வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினாலே
இந்த சாவுகள் தான் தெரியுது. என்னால் என் மனைவி கிட்ட கூட சகஜமாக இருக்க முடியல. என் பிரச்சனையை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் வேலைக்கு போகணும் நினச்சாலே பயமாக இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன். ஆனால் முன்னாடி என்ஜினில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சதே இல்லை. ஐ நோ. ஸோ இப்போ இந்த காலர் கிட்ட நீங்கள் ஆர்ஜேவாக பேசணும்னா எப்படி பேசுவீங்க? நானா? ஆர்ஜேவா? யா, கம் ஆன், கிவ் இட் எ ட்ரை. கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்க சிரிக்க சொன்னா கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயையே! என்ன ஐயையே, இப்படி இல்லாமல் பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படி தான் பேசணும். அவர் எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்கிறது? வேறு எப்படி சொல்லணும்? ம், சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ம், ட்ரை. ம், ஹலோ. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்க இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு காரணம் நீங்க இல்லை. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனால் வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போகிறவங்க, தன் குடும்பத்தை பார்க்க போகிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்கள் ட்ரெயினில் வராங்க. இந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி எத்தனை 100,000 பேரை நீங்கள் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துருப்பீங்க? ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி அவங்க ஊரில் இறங்கும்போது அவங்களே அறியாமல் அவங்க மனசில் ஒரு சந்தோஷம், முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்கிற நன்றி. வீட்டுக்கு போய் அது மட்டும் நினச்சி பாருங்க, உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியாக போகிறவங்களுக்காகவே நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இள மனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜி ஆகணுமா? 4 to 10 days ட்ரெயினிங் வரணும், வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ, அப்படின்னா ராத்திரி 10 PM வரணும். பரவாயில்லையா? ஆனா மேடம், நான் +2 ஃபெயில், பரவாயில்லையா? கெல்லம் விட்டாலே, கெல்லம் விட்டாலே, கெல்லம் விட்டாலே விஜயலட்சுமி, கெல்லம் விட்டாலே. ஹாய், ஐ அம் விஜயலட்சுமி, ஆர்ஜி லட்சுமி. கெல்லம் விட்டாலே, கெல்லம் விட்டாலே, கெல்லம் விட்டாலே விஜயலட்சுமி. என்ன பாலு, ஏதோ புதுசா கடலை பாக்குற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டியா?
ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? எத்தனை தடவை கால் பண்ண, நீ போன் எடுக்கவே இல்ல. அதுக்காக வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதோ வேலை கிடைச்ச சந்தோஷத்துல ஓகேன்ட்ட. என்ன பாலு, சித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகலாம்னு நீ தானே சொன்ன? சொன்னேன். ஆனா இந்த டைமிங் நமக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? நைட் 10 மணிக்கு தான் போனோம். மினிமம் 2 hours வேலை தான். அதுவும் நான் சித்து தூங்கின பிறகுதான் போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை. சேலரி எப்படியும் மினிமம் 25,000 கிடைக்கும். 25,000? உன்னை வச்சு ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா தினம் 12 மணி நேரம் குப்பை கொட்டிக்கு. எனக்கு நான் வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதானே? நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். வாங்க போலாம். விளையாடுவியா? டேய் வா விஜி. அதான் போகலன்னு சொல்லிட்டேல்ல. நான் என்ன பண்ண தெரியுது? என்ன நினைக்கிறேன் பாரு, அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நான் என்ன நைட் கிளப்ல டான்ஸ் ஆடுமா போறேன்? அப்படி இல்லை விஜி, புது வேலை, அதுவும் அன்டைம்ல. ஒர்க் கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓ, நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி, அக்காஸ்கிட்டையும் சொல்ல வேண்டாமா? முக்கியமாக அவங்க கிட்ட தான் சொல்ல வேண்டாம். அவங்க அலோ எஃப்எம்மோட பெரிய நெட்வொர்க்கு. இந்த பாரு, நீ சரி சரின்னு தலையாட்டிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத. சிச்சி, பொம்பளைங்க எப்பவும் அடுத்தவங்க ரகசியம் தான் உளறிடும். அவங்கவுங்க ரகசியம்னா கம்மா நிறந்துடும். அதுவும் சரிதான். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. நோ மோர் கோபம். ஓகே. அப்புறம் பெட்ஷீட்லாம் புதுசாக மாத்திருக்க, செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஷூட், யூ கேன் ஆஸ்க் மீ எனிதிங். எல்லாம் ஓகே மேடம். ஒரு விஷயந்தான், லேட் நைட் சேஃப்டி. ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். தினமும் நாங்களே பிக்கப் பண்ணிப்போம். ஷோ முடிஞ்ச உடனே நாங்களே ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். தேங்க்ஸ். சேலரி பற்றி ஏதோ கேட்கணும்னு சொன்னியே. சேலரி பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலையா? ஸ்டார்டிங் சேலரி வில் பி 30,000. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. நான் கேட்டது சாலரி பத்தி. ஓகே. ஓ, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஷோல ஆர்ஜியோட ஒரிஜினல் பேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஷோல உங்க பேர் மது. மது. ஸோ தி ஷோ இஸ் கோயிங் டு பி நேம்ட் மதுவோடு பேசலாம். விஜி, இன்னைக்கு ஹைலைட்டே நீ பண்ணி கொண்டு வந்த மைசூர் பாக்கு தான். விஜி, நாங்க இன்னைக்கு இங்கேயே தங்க போறோம், நீயும் இருந்துற? இல்லக்கா, என்னால முடியாது. ஏ, சும்மா அல்டாதிரி. எத்தனை நாள் ஆச்சு நாம எல்லாரும் ஒண்ணா இருந்து. என்ன பாலு, பெரியமா உங்களுக்கு தெரியாதா? என்ன அம்மா, இன்னில இருந்து வேலைக்கு போக போறாங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. வேலைக்கா? எங்க? ஹலோ எஃப்எம்ல. என்னடி இது, சொல்லவே இல்ல. இல்ல, அது இல்ல, அது இப்பதான் ஆஃபர் வந்தது. கன்ஃபார்ம் ஆனவன சொல்லலாம் இருந்தோம். அங்க என்ன வேலை? ஆர்ஜி. அஞ்சலி மாதிரியா? அஞ்சலி என்னோட ஃப்ரெண்ட் தான். கேட்டியா? ஆர்ஜி அஞ்சலி இவளோட ஃப்ரெண்டாமா? சித்து, அதெல்லாம் எடுக்காத. ஆமா, நீ பிளஸ் டூ ஃபெயிலுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? விஜய், போன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிடு. வழக்கம் போல 10 மணிக்கு தூங்கிடாத. அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன். இப்படி தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நைட்லேயே 10 மணிக்கு தூங்கினதான் நீ.
விஜயலட்சுமி மேம். ஆமா வாங்க மேடம். சரி நீ போன்ல கேம்ஸ் ஆடாம தூங்க, புரியுதா? அம்மா எனக்கு இப்போவே தூக்கம் வருது, நீ முதல்ல கிளம்பு. சரி, தோசை ஹாட் பேக்ல இருக்கு, தோசை ஹாட் பேக்ல இருக்கு, சட்னி பக்கத்துல இருக்கு, மொலாபடி கிச்சன்ல இருக்கு, தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு, எல்லாம் நீ சொல்லிட்டு கிளம்பு. பை மா. ஓகே விஜி, ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. நான் வேணா கூட வரட்டுமா? சார் பயப்படாதீங்க சார், பத்திரமா கொண்டாந்து விட்டுடுறேன். கார்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேனா பாத்துக்கங்க. பெப்பர் ஸ்ப்ரேயா? எதுக்கு? ஆ இடியாப்பத்துக்கு தொட்டுக்க, நீங்க கிளம்புங்க. பை பை. ஓகே பை. மேடம் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா. நீங்க எப்படி இந்த வேலையில? ஆச்சரியமா இருக்கு. அதுவா? முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொந்தமா ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினாரு, டிரைவர் சரியா செட் ஆகல. அப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவர் நம்பவே இல்லை, அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாரு. நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்ப வாழ்க்கையே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஹலோ விஜய். ஒண்ணு இல்ல, பால்ல டீ தூள் போட்டு 15 நிமிஷம் ஆகுது, இன்னும் நேரமே வரல. ஏன்? அதான் உன்னை கேக்குறேன். டீ தூள் எங்க இருந்து எடுத்த? டீ தூள்? டீ தூள் மஞ்ச மூடி போட்ட டப்பா. அது கடுகு. அதானே பார்த்தேன், இன்னும் கலரும் வரல, வாசனை வரலன்னு நினைச்சேன். டீ தூள் அதே ஷெல்ஃப்ல ரெட் கலர் மூடி போட்ட டப்பால இருக்கு. சரி சரி. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் மேடம், பூண்டுக்கும் பொள்ளங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜி மது. சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ராகி தோசை தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. ஆ இல்ல இல்ல, வேணாம் வேணாம். அதே எங்க அம்மா ஊர்ல ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும், கும்பக்கரையே மணக்கும். அந்த பக்கம் எல்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, ஷோ இருக்குல்ல. ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, கிட்டத்தட்ட 12 வருஷமா. பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில நான் வேலை செய்யறேன். என் பிரச்சனை என்னன்னா? சொல்லுங்க. என்னால எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேரா அவங்களோட. அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்ச், ஃபுட்பால், நிலா. இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது, அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது, அதோட வைப்பாஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம், இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்ச் இதெல்லாம் புரியுது, பட்டு கார் வைப்பர்ஸ் எப்படி, என்ன கனெக்ஷன் புரியல. சிம்பிள் மது, ஒன்று லெஃப்டில் ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்கள் பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்கள் ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்கள், இன்னும் ஆழமாக பாருங்கள். என்ன மது,
நான் இதே பிரச்சனை நினைக்கிறேன். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்புக்கு பின்னால அந்த பொண்ணோட மனசு இருக்கும். அதை பாருங்க, தெருவில் பூ விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வெயிலில் தெருவில் பூ விற்கணும்னு யோசிங்க. பஸ்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வேலைக்கு போகணும். அவ வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன நடக்கும்னு யோசிங்க. உங்க கடைக்கு வர எல்லா பெண்களையும் இப்படியே பார்க்க ஆரம்பிங்க. பரோட்டா கடையில் வேலை செய்கிறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவதா தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பரோட்டாவை பார்த்தா நிலாவதா தெரியும். ஸோ கண்கள் ஒரே மாதிரி, பார்வை வேற வேற. நீங்க இப்படியே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் வேற ரெண்டு விஷயங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க கண்களை. என்ன மது, இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ராகவன், எப்பவுமே பிரச்சனைகள் தான் சிக்கலாக இருக்கும், அதுக்கு தீர்வுகள் சிம்பிளாக தான் இருக்கும். என் பிரச்சனை தீருமானு தெரியல, ஆனால் உங்ககிட்ட பேசுனது பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நான் நல்லா ஆயிட்டேன்னா உங்களை நேரில் மீட் பண்ணி உங்கள் கண்களை பார்த்து பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச் மது. All the best, Raghavan. Ah, awesome! Thank you, madam. Hello. 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 Madhu. என் பேரு மகேஷ் பாபு. எனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்க. பிரச்சனையே அழகுதான் மது. பகல்ல கூட நட் ரோட்ல என்னால நடந்து போக முடியல. பாக்குற பொண்ணுங்க எல்லாமே என்ன வெறிச்சு வெறிச்சு பாக்குறாளுங்க. நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்கணும்னு தோணும். போய் கேட்கறதுக்குள்ள என் உடையாது பைக்ல ஏறி போயிடுவாளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கானுங்க மது, மச்சா நீ ஒரு ஆங்கிள் பார்த்தா அமீர் கான் மாரிக்கிற, இன்னொரு ஆங்கிள் வந்து அரவிந்த் சாமி மாரிக்கிறேன்னு. இப்போ இதுதான் உங்க பிரச்சனையா? நோ நோ நோ, இது இல்லை என் பிரச்சனை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் 10 வருஷமா. யார் அந்த லக்கி கேர்ள்? டே, நீ டப்பு டப்புன்னு கேக்குற எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் பொறுமையா தான் சொல்லுவேன், கேளு. இந்த 10 வருஷமா என் காதல செம்பரம்பா காண மாதிரி தேக்கி வச்சிருந்தேன். அந்த அணைய திறந்து உள்ளான்னு பார்க்கும்போது அவ பாட்டுன்னு போயிட்டான். என்னாச்சு? ஏர்ல தண்ணி காலி ஆயிடுச்சு. சொல்றது மட்டும் கேளுமா, நான் பிளாக்கா இருக்கிறேன்னு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான். ஆனா என் காதல் உண்மையானது. என்னைக்காவது ஒரு நாள் என் காதல் அவ புரிஞ்சுக்குவான். எத்தனை வருஷமானாலும் அவளுக்காக நான் காத்து நிற்பேன். ஏன் இத்தனை வருஷமா உங்க காதல சொல்லாம இருக்கீங்க? அவளுக்கு ஒரு லட்சியம். அந்த லட்சியத்துக்கு என் காதல் தடையா இருக்கூடாதுதான் என் காதல லாக்கர்ல பூட்டி சாவி தூக்கி தூர அடிச்சிட்டேன். அப்படி என்ன லட்சியம்? அவ ஒரு பெரிய நடிகை ஆகணுன்றதுதான் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய நடிகை ஆயிட்டா என்னை தூக்கி போட்டு போயிட்டா. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? தீபிகா படுகோன். நீங்க எந்த தீபிகாவை சொல்றீங்க? டேய், உனக்கு எத்தனை தீபிகா தெரியும்? ஒரே ஒரு பவர் ஸ்டார் தான், ஒரே ஒரு தீபிகா படுகோன் தான். அவதான் என் டார்லிங். ஊரை மாத்திட்டு போனா கூட பரவாயில்ல மது, மனசே மாற்றி போயிட்டான். அதுதான் என்னால தாங்கவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருமே என்ன திட்டுவானுங்க. என்னடா இது, மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் கரெக்டே, நான் கரெக்டேன்றேன். அவனுங்க எல்லாம் பொறாமல சொல்றானுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. காதல்னா அப்பப்ப வந்து போற ஃபீவர் மாதிரியா? எப்பாவது ஒரு முறை வர கேன்சர் மாதிரி? அவ்வளவு ஈஸியா போகாது. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா கம்பல் பண்ணி யாரையும் காதலிக்க வைக்க முடியாது. உங்க அழகுக்கும் நல்ல மனசுக்கும் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. என்ன அது, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, கோல மாவை வச்சு கோலம் தான் போட முடியும், தோசை போட முடியாது. அதனாலதான் நீங்க. தயவு செய்து இந்த மாதிரி பஞ்சு எல்லாம் பேசாதீங்க. நினைச்சீங்களா? நாங்க என்ன நினைக்கிறோம்னு நீங்க சொல்ல வேண்டாம். உங்க பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்றேன்னு. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள, வாழைப்பழ தோப்புல வாலி பால்பிளா, தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க.
கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. ஆ மேடம், உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன பாலு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன விஜி, கண்டவனு ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசுறான். நான் எப்படி பேசினேன் அது சொல்லு. நாலு பொம்பளைங்க இதே மாதிரி என்கிட்ட பேசினா நீ சும்மா இருப்பியா? அது நீ எப்படி பதில் சொல்றேன்றத பொறுத்தது. ஆஃபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க விஜி. ஏன், உன் பொண்டாட்டி பேர் மதுவா? இல்ல, அதுக்கரடு தான். மத்தவங்களுக்கு நீ யாரும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியுமே பாலு. இது மாதிரிதான் கால்ஸ் வருமா? வேலைக்கு போற பொம்பளைங்களுக்கு ஏதாவது சீண்டல் இருக்கதா செய்யும். அதை நீ லைவா கேக்குற, அவ்வளவுதான். இது அவன் கேட்க வேண்டிய ப்ரோக்ராம் இல்ல. நீ எதுவும் சொல்லாம இருந்தா போதும். நாம பெரியவங்க, மறந்துட்டியா? முடிக்கல, சரி சீக்கிரம் முடிங்க. இது வேற. ஹலோ, சாரி கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டீங்க? ஆ, பிரெட்டும் முக்கா பாட்டில் ஜாமும். லஞ்சுக்கு சித்துக்கு காசு கொடுத்து அவனை கேண்டீனில் சாப்பிட சொல்லிட்டேன். நீ? நானா? சுத்தி நிறைய வீடு இருக்கு, ஏதோ ஒரு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன பாலு இப்படி பேசுறேன்? எதுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா கால் பண்றேன். வெய், என்னடி இது? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு லீவே கிடையாதா? தீபாவளினா வடை சுடணும், பொங்கல்னா பொங்கல் வைக்கணும். ஏதோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன், அது தப்பா? ஆமான்ற உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. அடுத்த ஜென்மத்தில் நீ பொண்ணா பொறுக்கணும், நான் புறாவா பொறுக்கணும், அப்பதான் தெரியும். சாப்பிடு, நேரத்துக்கு தரலன்னு நீயும் கோச்சுக்காது. டேய், ஒரு நாள் எங்களுக்கும் விளையாடக்கூடா. போடா டேய், அந்த கேம்லாம் ரொம்ப கஷ்டம்டா. குரோனோஸ் பார்த்தல, உன்ன மாதிரி டம்மி பீஸ்லாம் அவனை அடிக்க முடியாது. டேய், உனக்கு குடுக்க இஷ்டம் இல்லைனா சொல்லு, சும்மா டம்மி பீஸ்னு கூப்பிடாதே. நீ நிஜமாலே டம்மி பீஸ் தான்டா, பின்ன உன்னெல்லாம் வேற எப்படி கூப்பிடுறதா? என்கிட்ட பிளே ஸ்டேஷன் இருந்தா நான் கூட தான் விளையாடிப்பேன். இருந்தா தானே உங்க அப்பா உனக்கு மொபைலே வாங்கி தர மாட்டாரு. இதுல இங்க இருந்து பிளே ஸ்டேஷன், இதோ பாத்தியா, காட் ஆஃப் வார் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கெல்லாம் ஆங்கிரி பேர்ட்ஸ் அண்ட் டெம்பிள் ரன் விளையாடதான்டா லைக்கு. டம்மி பீஸ்ங்களா? ஏய் டேய் Sidhu, get up. What's happening here? Ma'am, you know, ma'am. Talk in English. நேத்து உன் ப்ரோக்ராம் கேட்டோம், எப்படி இருந்துச்சு? கன்றாவி. என்னடி ப்ரோக்ராம் இதெல்லாம்? முதல் காலே அப்படி வருது, ஹெட்லைட் வைப்பருன்னு. அக்கா, அந்த ஆளுக்கு நிஜமாவே ஒரு ப்ராப்ளம். இப்படி சீப்பா பேசுறதுக்கு தான் ஆர்ஜி அனியா? சீப்பாவா? நான் கரெக்டா தானே பேசினேன் பாலு? கரெக்டா சொன்னாரு. நீ இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. இல்ல, கால்ல ஃபோன் பண்ணாங்க, நீ சொன்னத சொன்ன. அவர் எதுக்கு முறைக்கிற? நீ சொன்னது தானே மாப்பிள்ள சொன்னாரு. இல்ல, அது நான். சரி, நீ கரெக்டா தான் பேசின, ஆனா உன்கிட்ட பேசினவங்க யாருமே கரெக்டா பேசலையே. ஏ, நீ வேலை செய்யற இடத்துல எல்லாமே கரெக்டா தான் பேசுறாங்களா? ஒரு ஆடிட்டர் உங்ககிட்ட தப்பா பேசினாரு, நீ போலம்ல? நான் ஒன்னும் என் நம்பரை கொடுத்து அசிங்கமா பேச சொல்லலையே. அங்க கொடுத்துருக்கதே நம்பரும் இல்ல, அந்த ப்ரோக்ராம்ல வருது என் பேரும் இல்ல. இப்படி வெளியில சொல்ல முடியாத வேலைய ஏன் பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? இது ஒரு ஆக்டிங் மாதிரி. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி என்ன பண்ணனா? குக்கர் வாங்க போனவ கையில அவங்க ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, அதை நான் வாழக்கூடாதா? இந்த ஒரு வேலைதான் இருக்க உலகத்துல? டீசன்ட் டவர்ஸ்ல வர்க் பண்ற ரெஸ்பெக்டபிள் ஜாபே கிடையாதா? எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்றது யார் தெரியுமா? ஒரு லேடி, எதிர் வீட்ல ஏர் ஹோஸ்டஸ், உலகம் பூரா சுத்திட்டு நடுராத்திரி தான் வீட்டுக்கு வராங்க. ஏ, நம்ம சரோஜா மாமி அவங்க நினைச்சா உட்கார்ந்து சாப்பிடலாம்,
ஆனா மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு நேரம் காலம் பார்க்காம உழைக்கல. ஏன் நீங்கள பேங்க்ல ஆடிட்டு வெளியூர் போறது இல்ல? நாங்க செய்யறது மரியாதையான வேலை. கரெக்ட். இப்படி கண்ட கண்ட பொறுக்கி பசங்களோட பேசுற வேலை இல்ல. ஏய் பேசி பேசி போயிட்டு இருக்க. என்ன விஜி பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போற? நீ ஏ சைடா அவங்க சைடா? இப்போ எங்க கிளம்பிட்ட? பாலு டைம் ஆயிடுச்சு, கேப் வந்துரும். சப்பாத்தி ஹாட் பேக்ல வச்சிருக்கேன், சித்து தூங்கிட்டான். என்ன விஜி பேசிட்டு இருக்காங்கல்ல? ஏ விஜி, நாங்க இவ்ளோ சொல்லியும் நீ அந்த வேலைக்கு தான் போகணும்னா போ. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ எங்க கிட்ட தான் வந்து நிப்ப? ஆமா வருவேன், நீங்க தானே என் ஃபேமிலி, வேற எங்க போய் நிப்பேன்? The show is a huge success. More than 200 call requests just for today's show. Never in the history of our station. You did it! Congratulations! Hello. Hello, Madhu. Tell me. What's your question? What's your question? You're the question. You're the question. எனக்கும் உங்க குரல் கேட்டு என்னென்னமோ பண்ண தோணுது. நிஜமாவா? ஆமா, ஆனா ப்ளூ கிராஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. எதிரில் குப்பை லாரி வந்தா மட்டும் ஒளிஞ்சுக்கங்க, இல்லாட்டி வாரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே பாய். ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறேன் தெரியுதுங்களா? எஸ் பண்ணுங்க. மகேஷ் பாபு. சூப்பர் மது, பாத்தீங்களா? ஒரே முறை தான் உங்ககிட்ட நான் பேசினேன். எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவ கூட பல முறை பேசியிருக்கேன், மறந்துட்டான். நீங்க இன்னும் அதை மறக்கலையா? நான் மறக்கவும் மாட்டேன், இனி அவளை நினைக்கவும் மாட்டேன். அவ வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஆனா நான் நம்பலை. போன வாரம் ஃபேஸ்புக்கில் நார்த் இந்தியா கோயிலில் தலப்பா கட்டிக்கின்னு ஜோடியாக உட்காந்து சப்பாத்தி சாப்பிடுங்கிறாங்க. ஏரியா கவுன்சிலர் கட்டின பிரிட்ஜு உடஞ்ச மாதிரி என் நெஞ்சும் உடஞ்சி போச்சு. அப்புறம் தான் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. எது? நம்ம நேசித்த பட்டாம்பூச்சியை பறக்க விடு, அது திரும்பி வந்தால் உன்னது. வரலண்ணா, மறந்துடுன்னு சொன்னீங்களே. அப்படி சொன்னா? ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க கம்பல் பண்ணால் காதல் வராதுன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. அதுதான் நான் கொஞ்சம் கவிதையா சொன்னேன் மது. அப்புறம் நான் ஒரு கோட்டை அடிச்சு கூப்பிட படுத்து யோசிச்சேன், முடிவும் எடுத்தேன். என் மனசுல கட்டின கோயில நானே புல்டோசர் வச்சு பொளந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மது. பாபு, நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க வேணும்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. பிறந்துட்டா? அவனே நான் பார்த்துட்டேன். அப்படியா? யாரு? அவ பேரு கீர்த்தி சுரேஷ். அவ நடிகன்றதுனால தான் என்ன அவாய்ட் பண்ணா, அதனாலதான் இன்னொரு நடிகை கல்யாணம் பண்ணி அவளை காண்டாத்த போறேன். கீர்த்தி சுரேஷ் தான் எனக்காக பிறந்தவன். முதல்ல அந்த சுரேஷ தூக்க போறேன். ஐயோ, அட நீ பயப்படாதமா, அவ பேர்ல இருக்கிற சுரேஷ தூக்கிட்டு என் பேர சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றமா, இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவன் பேக பேகன் சிரிச்சான், அலெக்சாண்டரும் முறைச்சான். ஆனா அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதலில் ஜெயிப்பேன், லைஃப்லையும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு போன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துலேருந்து
மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு. அந்த பாட்ட போறீங்களா ப்ளீஸ்? பாய் மது. பாய். இவனாவது போன்ல தான் வளர்றான், இப்ப எல்லாம் பிரஸ் மீட்லயே வளர்றானுங்க. பாலு, ஒரு முக்கியமான வேலை சொல்லுங்க சார். நாங்க புதுசா ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், அங்க இந்த பிளம்பிங் பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணு. ஆஃபீஸ் பாய் அனுப்பிச்சு விட்றேன் சார். ஆஃபீஸ் பாய்? நோனோ, அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் போங்க. நான்? ஆமாம், நீங்கள் தான் சார். இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பேமெண்ட்லாம் பண்ணும் சார். ஐ டேக் கேர் ஆஃப் இட். நீங்கள் அந்த செக் புக்கை என் கையில் கொடுத்துட்டு உடனே இமீடியட்டாக கிளம்புங்க ப்ளீஸ். ஹலோ. ஆ, நான் இப்போ ஒரு ஆள் அனுப்புகிறேன். ஆ, ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடுவார். ஓகே ஓகே. ஹலோ. என்ன பாலு, இன்னும் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆ, சாக்கடை தூர் வாரிட்டு இருக்கேன். சும்மா ஜோக் அடிக்காத, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். விஜி, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, லீவ் எல்லாம் போட முடியாது, இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி வேற ஸ்டுடியோக்கு வராரு. எதுக்கு? என் ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வராரு பாலு, எனக்கு லேட் ஆகுது. சே, அப்ப நீ கிளம்பு. கிளம்பு வா. ப்ரோ சித்து, சித்து என்ன பண்றது? ஆ, ஓஎல்எக்ஸ்ல வித்துரு. ஆர்ஜே மது, விஜயலட்சுமி, தி ஸ்டார் ஆஃப் आवर ஷோ. சாரி, லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டயலாக் சொன்ன முதல் ஆள் நீங்க தான். பட் எனிவே, நைஸ் டு மீட் யூ. உங்க ஷோல கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினைச்சேன், ஆனா ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடி. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐ அம் 11. 11 ஆ? என்ன விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்க என் ஃபேனு, ஆனா நான் உங்க அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன், இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு, அவர் கூட பேசுறீங்களா? இல்ல இல்ல, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்கறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பிச்சேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்கறேன். என் ஒய்ஃப் பேரு மதுரவள்ளி. அவளை நான் மதுன்னு தான் கூப்பிடுவேன். ஓ, அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? இல்ல. அவ என்ன விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. அவ போனதுக்கு அப்புறம் நான் ஆளே மாறிட்டேன். I became an angry person. யாரும் என்கிட்ட நட்பா சிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என் மது திடீர்னு என்னை விட்டு போனதுல எனக்கு அவ மேல கோபம். அதைத்தான் நான் அடுத்தவங்ககிட்ட காட்டுறேன்னு நினைக்கிறேன். எனிவே, இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணது எதுக்குன்னா, உங்க ப்ரோக்ராம் கேட்கும்போது எனக்கு என் மது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அவளும் உங்களை மாதிரியே தான், நல்லா பேசுவா, நல்லா சிரிப்பா, நல்லா பாடுவா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் கூட பாடுவோம். உங்க மது உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பேர்லாம் சொல்லி கூப்பிட மாட்டா. பட் நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது நீலுன்னு கூப்பிடுவா. நீலு? நீலு?
நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ், குறிப்பா ஒரு பாட்டு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. நிலம் எங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையிலிருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க, பேசலாம் பாடலாம். ஓகே. நாம கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். Thank you, Madhu. God bless you. உயிருக்குயிரா பழகுனவங்க கூட பிரேக்அப் பண்ணணும்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கூட தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம வலியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை நான் பல வாட்டி அனுபவிச்சிருக்கேன். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ. ஆனால் நீங்கள் சொல்கிற ஹலோ இருக்கே வேற லெவல். Can I have your autograph, please? என்ன? Please, உங்களுது தான். நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுங்க வா. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. அப்பா, அப்பா, செப்டிக் டேங்க் திறந்தாச்சு, வாஷ் பேஷன் டேப்லாம் மாத்தியாச்சு. அப்பா, நேர்ல பார்க்க சூப்பரா இருந்தாருப்பா, ரொம்ப ஜாலியா பேசினாருப்பா. ஓ, உங்க அம்மாவும் போட்டோ எடுத்திருக்கல? இல்ல இல்ல, அவர்தான் அம்மா கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. விஜய், சூப்பர், ஸ்கிரீன் சேவர் வச்சுக்கோ. எதுக்கு? ஸ்கிரீன் சேவரா? நான் என்னோட ஹீரோவே வச்சிருக்கனே. ஹீரோவா? நான் இப்ப காமெடி இருந்தானே. செது, ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படு. அந்த போட்டோக்கா இப்படி கோவப்படுற? நான் கோவம் எல்லாம் படலையே. ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசின எனக்கு கோவம் வரும். மீட்டிங்க முடிச்சிட்டு ஷாப்பிங் போலாம். வீட்டுக்காரர் வரல? அது இன்னும் எந்திரிக்கவே இல்ல. வயசாச்சு இல்ல, கொஞ்சம் சிரமம் தான். வடிவு, என்ன அசோசியேஷன் மீட்டிங் தானே போறோம், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, அது என்ன பெரிய பொட்டு, குன்னக்குடி வைத்தியநாதன் நெத்தில முட்டன மாதிரி. சும்மா இருங்க, இதெல்லாம் நான் எப்பதான் கட்டுறது? அது சரி, வாமா விஜய், நாள் வரலையாமா? அவர் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிப்பாரு, நாம போலாம். போலாம். ஐயோ, கடுவம் போன வரோம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, நான் சண்டை போடுறதுக்கு வரல, இன்ஃபேக்ட் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன்.
இவ்வளவு நாள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டு உங்க எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பை தி வே, ஐ எம் நீலகண்டன். கை கொடுங்க. என்ன எல்லாரும் அப்படி நம்ப முடியாம பாக்குறீங்க, எனக்கு புரியுது. பட் ஐ ரியலி மீன் வாட் ஐ செட். நேத்து என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. அது என்ன ஒரு புது மனுஷனா மாத்திருச்சு. நீங்க எல்லாரும் அசோசியேஷன் மீட்டிங் தானே போறீங்க? நான் ஒரு 10 minutes வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நதி எங்கே போகிறது? சாரதி, இங்க பாருங்க, எல்லாம் தப்பா இருக்கு. என்ன பாக்குறீங்களோ? நீங்க இந்த ஷேட்டை கவனிக்காம இருக்கீங்க. இத படிச்சு பாருங்க, படிங்க. We have received the mail regarding... We regret to inform you that we will henceforth be terminating our contract with your company. 25 lakhs worth of business. 25 lakhs! எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு தெரியுமா? சார், உள்ள போய் பேசலாமே. ஏன் இங்கே பேசுனா உங்க கௌரவம் குறைஞ்சிருமா? அப்படி இல்லை சார், அந்த கிளையண்டை நீங்க தான் டீல் பண்ணீங்க. அந்த ப்ரொபோசல் கூட நான் உங்களுக்கு... Oh, it's my fault, is it? நீங்க உங்க வேலையை சரியா செய்யாம ஏன் மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? 12 வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பாலு முறைக்கிறீங்க? ஐஸ் டவுன். ஐ செட் ஐஸ் டவுன். விஜி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை, நான் இந்த ஷோ பண்ணியிருந்தேன்னா பல மிருகங்களுக்கு தீனி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்க குழந்தையை தட்டி எழுப்புறீங்க, ஷோவையே வேறு ட்ராக்கில் கொண்டு போயிட்டீங்க. எப்படி விஜி? எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன். இப்படி சொன்னால் எப்படி? எங்கள் அக்கா கூட அடிக்கடி கேட்பாங்க. அது எப்படி, நீ சுட்டால் மட்டும் பூரி புஸ்துன்னு வருதுன்னு. நீங்கள் என்ன சொல்வீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் சுட்டால் பூரி புஸ்துன்னு தான் வரும்னு சொல்வேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? பேரெல்லாம் வேண்டாம், நான் குரம்பேட்டிலேருந்து பேசுறேன். என் பிரச்சனை என்னன்னா, என் பிரச்சனை என்னன்னு கேட்கக்கூட யாரும் இல்லைங்கிறது தான். நான், என் மனைவி, எங்க ஒரே பையன், என் உலகம் ரொம்ப சின்னது ஆனால் அழகானது. சிரிக்காம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நானும் அவளும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவள் பேச ஆரம்பிச்சான்னா நிறுத்தவே மாட்டான். நானும் சலிக்காமல் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய வரம் அந்த டைம் தான். இப்போ நாங்கள் சேர்ந்து சிரிச்சே ரொம்ப நாளாச்சு. அவள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா, அதுவும் நைட்டில். நான் வேலை முடிஞ்சு வரும்போது அவள் வேலை கிளம்ப ரெடி ஆகிட்டு இருப்பா. அவள் வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அவளுக்கு பிடிச்ச வேலை, அவள் சந்தோஷமாக இருக்கா. எனக்கு தான் பல பிரச்சனைகள். ஏன் வேலைக்கு போகிறோம், கண்டவங்கிட்ட திட்டு வாங்குறோம், எதை துரத்திக்கிட்டு ஓடுறோம், இப்படி நிறைய கேள்விகள். இதெல்லாம் அவகிட்ட பேசக்கூட முடியல. அதான் உங்கள் ஷோ மூலமாக பேசுகிறேன். உங்கள் பிரச்சனை எனக்கு... நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கேட்டதே போதும். அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு, அதை பிளே பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன பாட்டு? நேற்று ராத்திரி அம்மா. மற்றவங்களுக்கு தான் இது ஒரு ஐட்டம் சாங். ஆனால் எங்களுக்கு... நீங்கள் போடுங்க, அவளுக்கு புரியும். Congratulations, Viji! எதுக்கு? விகடன் அவார்ட்ஸ்க்கு பெஸ்ட் ரேடியோ ஷோவா உன் ஷோவை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏய், கங்க்ராட்ஸ் மேரி. தேங்க்யூ, தேங்க்யூ.
ஷோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ ரீச், எவ்வளோ பெரிய அவார்ட். யூ நோ வாட், யூர் அ ஸ்டார். டைம் டு செலிப்ரேட். நான் ஃபோனில் சொன்னேங்கிறதுக்காக வழக்கத்தோட லேட்டாக வரியா? அதெல்லாம் இல்லை பாலு, என் ஷோக்கு ஒரு அவார்ட் கிடச்சிது, ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி, அதனால தான் கிளம்ப முடியல. ஓ, பார்ட்டியா? அப்போ அதெல்லாம் இருந்திருக்குமே. அதெல்லாம் இல்லை பாலு. அதையும் பழகிக்கோ. என்ன பாலு, கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட எப்படி சண்டை போட்டோம் எப்படி? சேச்சா, நானும் கூட சண்டை போட முடியுமா? செய்யாத தப்புக்கு அடுத்தவங்க நடத்திட்டுறான், அதுக்கே சண்டை போட முடியல. நீ பேசாம இந்த வேலையை விட்டுரு பாலு. வேலையை விட்டு? ஓ, இப்பதான் மேடம் நீங்க சம்பாதிக்கிறீங்கல்ல, உங்க காசுல நான் தின்னுட்டு தூங்கலாம். ஏன் பாலு இப்படி எல்லாம் பேசுற? அந்த வேலையை விட்டுட்டு நாம ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், 50-50. ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க விஜயலட்சுமி, உங்களை நினச்ச ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போ நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பாக தான் இருக்கும், காலையில் பேசிக்கலாம். பாலு, இன்னும் ரெண்டு நாளில் என்னோட முதல் சம்பளம் வரும், அதில் உனக்கு ஏதாவது வாங்கணும், உனக்கு என்ன வேணும் நீயே சொல்லு. எனக்கு வேணுங்கிறத கடத்தருவில் வாங்க முடியாது மேடம், நீங்க போய் தூங்க. ஐயோ, எங்க வச்சேன்? என்னடா இவ்வளவு வெயிட்? நாங்கெல்லாம் நாலு புக் தான் கொண்டு போவோம். அதான் நீ ஃபெயில் ஆயிட்ட தாத்தா மாதிரி பேசாத. என் போன் எங்க? தெரியலையே, இங்கதான் இருக்கும். ஏய், நீ எடுத்தியா? இல்லம்மா. நீ ஒன்று பண்ண, ஃபோன் கிடச்சா ஆஃபீஸ் ஃபோன் பண்ண, நேராக அனுப்பிச்சு வாங்கிக்கிறேன். சரி, டேய் வாடா, நீ போ போ. இதை பாரு நீலகண்டா, என்கிட்ட முதல்ல இந்த கார் இல்லை. நீ பல வருஷமாக காரை ஓட்டினவே, இப்போ கார் இல்லை, புதுசாக ஒரு கார் வாங்க வேண்டிதானே? சே சே, ஓ உதாரணத்தில் தீயை வச்சு கொடுத்த, யாராவது கேட்டால் சிரிப்பாங்க ஐயா. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதோ விஜய் வருது, விஜய் கிட்டயே கேட்கலாம். விஜய், இங்க வாமா. விஜய், நீயே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போ. என்ன பஞ்சாயத்துங்க? அது ஒன்னும் இல்லம்மா, இவன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி எழுதிட்டு தனிமையில இருக்கான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொன்னா கேக்குறவங்க சிரிப்பா சிரிப்பாங்கன்றான். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீயே சொல்லுமா. மூர்த்தி, நீ ஏதாவது, விஜய் அவன் என்ன வச்சு ஏதோ காமெடி பண்றான், நீ போய் உன் வேலையை பார்ப்போம். அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. அப்படி போடு. என்னம்மா நீ, இந்த வயசுக்கு மேல நான் எங்கே போய் பொண்ணு தேடுறது? எனக்கு எவன் பாரியா மாதிரி சேனலில் தேட வேண்டிதானே? அதெல்லாம் தேட முடியாது, அது தானாகவே அமையும். திடீர்னு ஒரு நாள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், தலைக்கு மேலே பல்ப் எரியும், மணி அடிக்கிற சத்தம் கேட்கும், வாழ போகிற மிச்ச வாழ்க்கை தெரியும். தேடல் மனசுல இருந்தா போதும். ஆனா வயசு காலத்துல இருக்கிற துணையை விட வயசான காலத்துல இருக்கிற துணையை தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னொரு துணை அமைஞ்சா உங்க மனைவியோட ஆன்மா கண்டிப்பா சந்தோஷப்படும், நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆல் தி பெஸ்ட். பை பை. யோ மூர்த்தி, இந்த குரல் அதுவாயா முக்கியம்? உன் மண்டைக்கு மேலே ஒரு பல்பு எரிஞ்சா இந்த ஃப்ளாட்டு மொத்தமாக பிரகாசமாயிரும். இவ்வளோ துல்லியமாக தெரியுது, சூப்பர்.
ஹலோ, மிஸ்டர் பாலு. ஃபாதர், இது உங்க போன் பாருங்க. ஆமா ஃபாதர், நீ காலை தான் காணும் வீடு புறம் தேடி இருந்தேன். இது உங்க சிக்னேச்சரா? மிஸ்ஸஸ் பாலு, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ். உங்க பையனோ அவன் ஃப்ரெண்டோ, வாட்ஸ் இஸ் நேம், அஸ்வின் ரைட், இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். இவன் உங்க போனை திருடியிருக்கான், அவன் அவங்க வீட்டிலேருந்து ரெண்டு போனை திருடியிருக்கான். இது போதாதுன்னு மேத்ஸ் டீச்சரோட போனையும் திருடியிருக்காங்க. அதை விற்க போகும்போது கடைக்காரருக்கு டவுட் வந்து ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? Why don't you say? சொல்லுப்பா. பிளேஸ்டேஷன் வாங்க. உங்க பையன் தினமும் கிளாஸ் ரூம்ல தூங்குறான்னு கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னு விசாரிக்கும் போது தினமும் நைட் தூங்காம கேம் விளையாடிருக்கான். அது உங்க போன்ல இருந்து. இதை பத்தின ரிமார்க்ஸ் கூட நாங்க டைரியில் எழுதி அனுப்பிச்சோம். உங்க வீட்டில் உங்க பையன் என்ன பண்றான்னு பார்க்காம நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க மூணு பேர் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. And this game addiction is a big problem. அதுதான் அவனை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனா எப்படி திருடுறது? From where did he learn to steal? நீங்க வேணா எங்க ஸ்கூலுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு நினைக்கலாம். Okay, I will take the responsibility. But he is suspended. Sorry, father. கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வந்து இரு. நான் எங்க போக சொல்றீங்க? அவன் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருந்து படிக்கட்டும். எதுக்கு? என் பிள்ளை கூட தான் இருப்பான். இந்த பார்விஜி, நீ புரியாம பேசாதான் அங்க இருந்தாதான் உருப்பிடுவான். என்ன பேசுற பாலு? அங்க பிரின்சிபல் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சத்தியம் எல்லாம் பண்ண. வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு தான் அவனை கவனிக்க நேரம் இல்லையே. இப்ப நான் என்ன கவனிக்காம இருந்துட்டேன்? நீ அவனை சரியா கவனிக்கிறது இல்ல. நான் போன பிறகு அவன் என்ன பண்றான்னு அவ ரூம்ல எட்டி கூட பாக்குறது இல்ல. ஓ, இப்ப எல்லாம் ஏன் தப்பா? எல்லாமே இந்த சனியை பிடிச்ச வேலையால வந்தது. அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னோம் வீட்டுல பிரச்சனை வரும்னு. என் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லாமல இவ்வளவு நடந்திருக்கு? நீ அந்த வேலையை முதல்ல ரிசைன் பண்ணுமா பிளீஸ். நான் ஏன் இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்? அவ சின்ன பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதுக்கும் நான் வேலைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் வெறும் சம்பளத்துக்காக இந்த வேலை பண்ணல, என்னோட சந்தோஷத்துக்காக பண்றேன். இந்த ஒரு தடவையாவது என்ன புரிஞ்சுக்கோங்களேப்பா. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க. நானும் உங்க பொண்ணுதானப்பா. இப்ப எதுக்கு இப்படி டிராமா போடுற? நான் டிராமா போடுறா? வீட்டுல இருந்தா சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சொல்ல வேண்டியது. வேலைக்கு போன வேலை விட்டு வேலை விட்டு சொல்ல வேண்டியது. நீ கௌரவமான ஒரு வேலைக்கு போனா நாங்க ஏன் சொல்ல போறோம்? உங்க கௌரவம் போற அளவுக்கு இப்ப நான் என்ன பண்ண? பின்ன கண்டவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அசிங்கம் இல்ல? அசிங்கமா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், எனக்கு வேலையோ முக்கியம், என் பிள்ளையோ முக்கியம். அத ரெண்டையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வா.
ஹாய் விஜி. விஜி ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை. ம், ஆரம்பிக்கலாமா? ம். விஜி, உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு, ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணுமா? ஹலோ, மேடம், என் பையனை காணுமா? ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. சாரிப்பா, உங்க போன் எடுத்தது ரொம்ப தப்பு, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்காக எல்லாரும் அம்மாவை திட்டாதீங்க ப்ளீஸ். என்னால் பெரியம்மா வீட்டில் போய் இருக்க முடியாது, அவங்களும் எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்களும் நல்லவர்ப்பா, நான் மட்டும்தான் பேட். நான் போகிறேன், சாரிப்பா, சாரிம்மா. எல்லா வீட்லயும் போய் பார்த்துட்டேன், யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. இல்ல பாலு, நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், வெயிட் பண்ணுவோம், புரியல. கண்டிப்பா கிடைப்பான் பாருங்க. சித்து, எங்கடா போன? சாரிப்பா. சார், ஸ்கூல்ல தான் சார் இருந்தான். உங்க பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற வருத்தத்துல அழுதுட்டு இருந்தான் சார். என்னடா, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வயசுல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான் சார். அம்மாவை பார்ப்போம். நீங்களாம் சாப்பிட்டு கிளம்புறீங்களா இல்லை? Yes, of course. Okay, I'll take care of it tomorrow. ठीक है. Okay, bye bye. என்ன விஜி? என்னால இந்த ஷோ பண்ண முடியாது மேடம். அன்னைக்கு இதே ரூமில் உங்ககிட்ட என்னால் முடியும்னு சொன்னேன். நீங்களும் என்னை நம்பினீங்க, ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. நம்பினா உங்களுக்கு சாரி சொல்ல வேண்டியிருக்கு, நம்பாத உங்களுக்கு சரி சொல்ல வேண்டியிருக்கு. மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது ஒரு கொடுப்பினை, அது எனக்கு இல்லை மேடம். மறுபடியும் என் சின்ன உலகத்துக்கு போனோம். வீடு, சமையல், பாக்யலட்சுமி அக்காக்களோட அட்வைஸ், லெமன் ஸ்பூன் ரைஸ். இந்த லெமன் ஸ்பூன் ரைஸில் நான் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மேடம், வாங்காமலும் இருந்திருக்கேன். வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த லெமன் கீழே விழுந்தது இல்லை. ஆனால் இப்போ விழுந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு மேடம். நீங்கள் என்னை நம்பி
பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க. நான் தான் உங்களை பாதியில் விட்டுட்டு போறேன். சாரி. நீங்க என்ன திட்டுறதுனாலும் திட்டுங்க மேடம். எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது மேடம். பார்த்த முதல் நாள்லேருந்து உங்கள் ஸ்டைல், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, உங்கள் பர்ஃப்யூம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி லேடிஸ் தான் என்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மேடம். நீங்கள் இந்த ஷோ கண்டினியூ பண்ணுங்கள், நான் தினமும் கேட்பேன். இல்லை விஜி, இதுக்கு நீங்கள் தான் கரெக்ட். பூரி நீங்கள் சுட்டால் தான் புஸ்ஸுன்னு வரும். இந்த ரெண்டு நாளில் மது எங்க மது எங்கேன்னு கேட்ட எவ்வளோ ஃபோன் காஸ் தெரியுமா? மரியா சொல்லு மரியா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே கிருஷ்ணா. ஆஸ் லாங் அஸ் ஷீ இஸ் ஹாப்பி. அஞ்சலி, அன்னைக்கு உங்கள் கூட பேசின அந்த ஒரு ஃபோன் காலில் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. நான் எப்போவுமே உங்கள் ஃபேன். திடீர்னு என்னைக்காவது ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்குவேன். இங்கே எல்லாரும் ஆர்ஜே மதோட ஃபேன்ஸ், ஆனால் நான் எப்போவுமே விஜயோட ஃபேன். போகலைன்னாலும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். தவறு மேடம், என்னை மறந்துட மாட்டீங்கல்ல? யூனோ விஜி, நான் தனியாக தான் தங்கியிருக்கேன். என் எதிர் ஃப்ளாட் குழந்தை திடீர்னு என் வீட்டுக்கு வருவா. வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீடெல்லாம் கலைச்சிட்டு தலகீழ ஆக்கிட்டு போயிடுவா. அவள் போனதுக்கப்புறம் அவள் கலைச்ச திங்ஸ் எல்லாம் பார்த்தா இட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நல்லா இருக்குமேனு ஒரு ஏக்கமா இருக்கும். That's how I feel now. We will miss you, Vijay. Take care of yourself. விஜி, நீ போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹலோ ஓன் ஸ்டைலில் ப்ளீஸ். ஹலோ Let's get back to work. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றியே, உனக்கு வெக்கமே இல்லையா? வெக்கப்பட்டா செக் கொடுப்பீங்களா மேடம்? உனக்கு செக் என்ன, ஃபைனல் செட்டில்மெண்டே கொடுத்துறேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் கம்மி ரேட்ல எவ்வளோ வெரைட்டியா செய்கூல் இல்லாமல் மொத்தமா நானே சேதாரமாகி உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பேசுறீங்களே மேடம். எனக்காக நீங்க கொஞ்சம் மேலிடத்துல பேச கூடாதா? உனக்காக பேசினா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்கயா? என்கிட்ட வாங்க, வெங்காயம் வெட்டற வேகன்ஸி இருக்கு. ஏய் பிரீத்தி, டெய்லி எத்தனை பேருக்கு சப்ளை பண்ணனும்? லஞ்சனா 30 பேர், டின்னர்னா 20. டெய்லியா? டெய்லி. அட்லீஸ்ட் அந்த ஆர்ஜே வேலையாவது எனக்கு கொடுங்க மேடம் ப்ளீஸ். ஐயோ, அடுத்து என்ன பண்ணலாம்? ஐ டோன்ட் நோ, வில் திங்க் ஆஃப் சம்திங். என்னாச்சு விஜய், எவ்ரிதிங் ஓகே? மேடம், சப்பாத்திக்கு சைட் டிஷ் தால், ஆலூ கறி, மஷ்ரூம் கறி, பன்னீர் பட்டர் மசாலா, மிக்ஸ் வெஜிடபிள், அப்புறம் மோர் குழம்பு, வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டியாக டேஸ்டியாக என்னால் தர முடியும். அந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் எனக்கு தருவீங்களா மேடம்?
ஆஹா மரியா, என்னால முடியும் மேடம். என்ன ஏதாவது புது ஐடியாவா? ஆமா விஜய், ஆனா இந்த தடவை 50-50. ஹலோ விஜயலட்சுமி கேட்டரிங். ஆ, எத்தனை பேருக்கு சார்? 20? நோ ப்ராப்ளம் சார், அதே பில்டிங் தானே, பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஓகே. தேவி, இது இங்கே வைக்கிறேன், சூடாக இருக்கு. சரிங்கம்மா. விஜய், ஆ ஒரு புது ஆர்டர். ஆ பண்ணலாமே, சீக்கிரமாக பண்ணுங்கம்மா. சரிக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ போய் கிளம்பு. எங்க? நைட்டு வேலைக்கு போகணும், மலியாவோட கார் வந்துடும். என்னது? அங்கே அலோ எஃப்எம்ல ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் தான். மது எங்கே எப்போ திரும்ப வருவான், தினமும் கால்ஸ் வருதான். அதான் மதுவோட ஹஸ்பண்டு மரியாவை பார்த்து மது நாளைக்கு சாயங்காலமே வந்துடுவான்னு சொல்லிட்டாரான். பாலு விளையாடாது பாலு, முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இல்லை விஜி, உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நிஜமா. இந்த பாரு விஜி, எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பிரச்சனையும் சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லாரும் அவங்க பிரச்சனையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் ஆறுதல் வார்த்தை சொல்கிறதும் எல்லாருக்கும் வராது. அது உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குது. அது இப்படி சமயக்கிட்ட இருந்து வீணாகக்கூடாது. சித்து, ஐ வில் பி ஓகேமா, நீ கிளம்பு. பார்த்து இல்லை, கிளம்புமா. இல்லை பாலு, நீ இப்போ இப்படி சொல்கிறானா அப்புறமா யாராவது என்கிட்ட தப்பா பேசினான்னு எனக்கு. நீ கரெக்டா தான் பேசுவ. கெல்லம் விட்டாலே, கெல்லம் விட்டாலே.